ஓகே மேம் நெக்ஸ்ட் ஸ்டைல் போய்க்கலாம் ஓகே அடுத்து பாருங்க இது மான்சூன் பத்தி தான் இருக்கு சோ இட் பிலோஸ் फ्रॉम द साउथ वेस्ट टू नॉर्थ वेस्ट ड्यूरिंग समर அண்ட் फ्रॉम नॉर्थ ईस्ट टू साउथ वेस्ट ड्यूरिंग विंटर இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா மே மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ஜூன் வரைக்குமே செங்குத்தா அந்த ரேஸ் வந்து விழுகும் ஆனா பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகுது அப்படிን பார்த்தோம் இல்லையா சோ அது வந்து தென்மேற்கா வீசும் தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி அந்த வந்து காற்று வீசும் அதுக்கு அடுத்து சம்மர் சீசன்ல வின்டர் சீசன்ல வந்து எப்படி வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கி அந்த காத்து வீசும் அப்படினு சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா கோடை காலத்துல அந்த பருவக்காற்று தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி வீசும் அடுத்து வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கி அதாவது எதிரெதிராக வீசும் அப்படினு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் இல்லீங்களா அதுதான் அந்த இங்கிலீஷ்ல வந்து அத கொடுத்திருக்காங்க சோ டியூரிங் சம்மர் salt is the sun rays fall vertically over the tropic of cancer கடக ரேகையில வந்து பாத்தீங்க அப்படினா அந்த சூரியனுடைய செங்குத்தான கதிர்கள் கோடை காலத்துல விழுகும் சரிங்களா கோடை காலத்துல சூரியனின் செங்குத்தான கதிர்கள் கடக ரேகையில விழுகும் அப்படினு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோ டைம் சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்களா நம்ம முன்னாடி தமிழ்ல நீங்க எழுதி இருக்கீங்க இல்லையா அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா அதாவது கோடை காலத்துல கோடை காலம் ஒரு 3 மாசம் வருங்களா அந்த 3 மாசம் வந்து பாத்தீங்க அப்படினா தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி காத்து வீசும் சரிங்களா அதுவே அடுத்து வின்டர் சீசன் வரும்போது என்ன ஆகும்னா வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கி எதிர் திசையில வீசும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு திசையில வீசற காத்து அடுத்த காலத்துல எதிர் திசையில வீசும் அதுதான் அதுல கொடுத்திருக்காங்க சோ வடகிழக்குல இருந்து சாரி தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி வீசற காத்து அடுத்த சீசன்ல என்ன ஆகும் வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கி வீசும் சோ இந்த வெயில் காலத்துல சூரியனோட செங்குத்தான கதிர்கள் வந்து பாத்தீங்க அப்படினா இந்தியாவோட கடக ரேகையில விழுகும் அப்படினு சொல்றாங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா அந்த பிரஷர் அந்த காத்தோட அழுத்தம் இதெல்லாம் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் இது வந்து கோல் காற்று அப்படினு சொல்லுவாங்க நம்ம லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சொல்லுங்க மேடம் செங்குத்தான கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்தான கதிர்கள் கடக ரேகையில் விழும் இதனால தான் வந்து அந்த 3rd பாயிண்ட் வந்து என்ன அப்படினா வளியெழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வந்து என்ன ஆகும்னா நார்த் சைடு வடக்கு நோக்கி வீசும் காற்று மண்டலங்கள் வந்து இடம் பெயரும் மூவ் ஆகிட்டே இருக்கும் அத தான் அந்த பிரஷர் all the pressure and winds belts of the globe shift northwards winds என்னங்க அந்த காற்று இருக்கு இல்லீங்களா அந்த காற்றும் அந்த வளி அழுத்தமும் இந்த காற்று மண்டலமும் நார்த்வர்ட்ஸ் வடதிசை நோக்கி இடம் பெயர்ந்து கொண்டு இருக்கும் இந்த காத்து வந்து மாத்தி மாத்தி வீசறதால அதேதான் at this time inter tropical convergence zone இந்த வடதிசை நோக்கி இடம் பெயர்ந்துன்னு சொன்னீங்கல இந்த காற்றும் வளி அழுத்தமும் வந்து காற்று மண்டலங்களும் வடதிசை வந்து இடம் பெயர்ந்துன்னு சொன்னதுல அது என்னன்னு சொல்வாங்கன்னா inter ट्रॉपिकल कन्वर्जेंस ज़ोन அப்படினு சொல்லுவாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க a major part of indian landmass comes on தமிழ்ல சொல்லுங்க மேம் ஆ சொல்றேங்க வளி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம் பெயர்கின்றன சரிங்களா வளி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம் பெயர்கின்றன அதுதான் வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அதாவது வெப்பமண்டல இணைப்பு பகுதி இது வந்து வடக்கு நோக்கி இடம் பெயர்றதனால என்ன ஆகுது அப்படினா தென்கிழக்குல வியாபார காற்று அப்படினு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே படிச்சோம் இல்ல அப்படியே நான் சொன்னே இல்லீங்களா most of the travels வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியா தான் நடந்துச்சு வணிகம் கூட கடல் வழியா தான் நடந்துது இது வந்து வியாபார காற்று அப்படினு சொல்லுவாங்க
ரெண்டு காற்றுகள் இருக்கு. ஒண்ணு வியாபார காற்றுகள், இன்னொன்னு எதிர் வியாபார காற்றுகள் அப்படின்னு ரெண்டு வகையா சொல்லுவாங்க. சோ இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பமண்டல இணைப்பு பகுதி, இந்த வடகிழக்கு நோக்கி நகருது அப்படின்னு இடப்பெயர்து அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. சோ இந்த இடம் பெயர்றதுக்கு பேரு வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். எ மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியன் லேண்ட்மார்க்ஸ் கம்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். இந்திய நிலப்பரப்பின் பெரும்பகுதி தென்கிழக்கு வர்த்தக காற்றின் செல்வாக்கின் கீழ் வருகிறது. நோட் பண்ணிட்டீங்களா? தேர்ட் பாயிண்ட் சொல்லுங்களா. அதாவது இந்த விண்ட் இருக்கு இல்லைங்களா, ஈக்குவேட்டர் லைன் வந்து கிராஸ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா வடகிழக்கு நோக்கி வந்து வீசும். இது வந்து எங்க இருந்து வீசுது, சவுத் வெஸ்ட்ல இருந்து வீசும். இது வந்து அப்ப என்ன ஆகும்னா சவுத் ஈஸ்ட் சாரி சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவக்காற்றாக மாறும். அந்த ஈக்குவேட்டர் லைன் பூமத்திய ரேகை இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சுழலும் பொழுது ஏற்படக்கூடிய திசையின் காரணமாக இந்த காத்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லைன் வைல் கிராசிங் ஈக்குவேட்டர் திஸ் விண்ட்ஸ் கெட்ஸ் டிஃப்ளெக்டட் அண்ட் டேக்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் and it becomes southwest monsoon. Tamil la solranga inda kaatru bhoomathiya reegai vandu kadakkum bodu inda kaatru bhoomathiya reegaiyai kadakkum bodu puviyin sularchiyal yerpadum visaiyin kaaranamaga vadagilakku nokki veesugirathu. புவியின் சுழற்சியால் ஏற்படும் திசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. வடகிழக்கு நோக்கி வீசுது அப்படின்னா எங்க இருந்து, அதாவது இப்ப வடகிழக்கு நோக்கி போகுதுன்னா எங்க இருந்து அது ஸ்டார்ட் ஆயிருக்கும், தென்மேற்குல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லையா, புரிஞ்சுங்களா. பூமி சுழல்கிறது அது நமக்கு தெரியும். சோ அந்த ஈக்குவேட்டர் லைன் பூமத்திய ரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வடகிழக்கு நோக்கி ஒரு அம்பு விடுறோம் அப்படின்னா அது வந்து இப்ப கிழக்கு பக்கமா போகுதுன்னா நீங்க மேற்கு பக்கமா இருந்து விடுறதுனாலதான் அது கிழக்கு பக்கமா போகுது, உங்களுக்கு புரியுதா. சோ அது தென்மேற்குல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால வடகிழக்கு பக்கமா அது வீசுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத வந்து என்ன சொல்றாங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து தென்மேற்கிலிருந்து வீசுவதால் தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுகிறது. இது இந்த காற்று தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக வீசுவதால் இது தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுகிறது. புரிஞ்சுங்களா, இந்த காற்று எப்படி உருவாகுது, அது எது இப்ப வந்து அது வடகிழக்கு நோக்கி போகுதுன்னா அது தென்கிழக்குல இருந்து வடகிழக்கு நோக்கி போகுது. அப்போ இது சாரி தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி போகுது. அப்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா, ஓகே. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மான்சூன், மான்சூனோட பருவநிலையோட அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்லைட் தமிழ்ல இருக்குங்க, நான் காட்டுறேன். இது இங்கிலீஷ் மீடியம், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மான்சூன் என்னங்க பருவநிலை, இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த அஞ்சு பாயிண்ட். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்
rainfall during the year and the year full away and the rainfall vanda uneven ah irukum so adanal yerpadakudiya maatrangal enna apdigiradhu second point vanda influence of mountain mountain na enanga malaigal irukkalingla so and the malaigalin aadikathirku eppadi vanda inda monsoon ullagudhu appdin paakrom adutha tropical cyclone cyclone na sooravali appdin solvaanga laya so adha tropical cyclone so adutha erratic erratic na not usual acting moving changing nature of the rainfall adhaadu inda maasam mala kaalama irukum ana pathinga appdina adukku munnadiye onnu mala peyyo illaina konja naal rendu moonu maasa thalli mala pey change aayir kaalanilai maarubaadu nu solvaanga laya adhudhaan iyarkaiyave adu change aayirukku laya adhudhaan erratic appdin solranga adutha monsoon rains have great effect on the country's economy அதாவது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பருவமழை மிகவும் வந்து முக்கியமானது ஒரு இடத்துல மழை பெய்யலினாலும் அந்த இடத்துல பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஒரு இடத்துல அதிகமா மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல பொருளாதாரம் பாதிக்கப்படும் இப்போ நம்ம நெல் போட்டுறோம் மழை வந்தாதான் நெல் வரும் இப்போ அளவான மழை வந்துச்சுனா அறுவடை பண்ணி வித்தறலாம் மழையே வரலைனா நெல் விளையாது மழை அதிகமா வந்துச்சுனா விளைஞ்ச நெல் வீணாயிரும் புரிஞ்சீங்களா சோ நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பருவமழை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதுதான் அஞ்சாவது பாயிண்ட் மேம் ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல மட்டும் சொல்லுங்க மேம் எழுதிக்கிறேன் இல்ல தமிழ் ஸ்லைடு இருக்கு பாத்துக்கோங்க ஸ்லைடு தெரியுங்களா எஸ் மேம் ஓகே சோ மான்சூனோட சிறப்பம்சங்கள்லாம் ஆண்டில் மலையின் சீரற்ற விநியோகம் இப்போ வந்து இங்க இத்தனை சென்டிமீட்டர் மலை வந்து இந்தியால தமிழ்நாட்டுல பெய்யணும் ஆனா பாத்தீங்க இப்போ ஒரு 80 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துல ஒரு 30 சென்டிமீட்டர் மலை தான் பெஞ்சிருக்கு அப்படினா அந்த இடத்துல நிறைய பாதிப்பு ஏற்படும் சோ மலைகளின் தாக்கம் சோ மாய்ஸ்டரோட ஈரப்பதத்தோட மேகங்கள் இருக்கும் சோ அது வந்து அந்த மலையின் மீது மோதறப்போ தான் வந்து பாத்தீங்கனா என்ன ஆகுது மலைப்பொழிவு ஏற்படுது இப்போ மாய்ஸ் இந்த ஈரப்பதத்தோட மேகம் இருக்கும் பொழுது அது மூவ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பலூன் காத்துல பறக்கிறதுக்கும் அந்த பலூன்ல தண்ணியை ஊற்றி வச்சு காத்துல பறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா சோ மலைகள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும் பொழுது அந்த மலைகளை தாண்டியும் அந்த மேகங்களால போய் பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு மழை தர முடியும் இதே அந்த மலைகள் வந்து பெருசா இருக்கு அப்படிங்கும் போது அந்த மேகங்கள் அந்த மலையில முட்டுச்சுன்னா அந்த இடத்தோட மலைப்பொழிவு நடக்குமே தவிர மலைக்கு அந்த பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கு மலை வந்து கிடைக்காது சோ அதுதான் மலைகளின் தாக்கம் நான் ஓரலா சொல்றேன் அடுத்து பாயிண்ட்ஸ் இருக்கு நீங்க நோட் பண்ணிக்கலாம் சரி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல சூறாவளி சைக்ளோன்ஸ் மோஸ்ட்லி சைக்ளோன்ஸ்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மலைப்பொழிவு கிடைக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்றுனால தமிழ்நாட்டுக்கு மலைப்பொழிவு அதிகமா கிடைக்காது வடகிழக்கு பருவக்காற்றுனாலதான் தமிழ்நாட்டுக்கு மலைப்பொழிவு கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற மழையின் தன்மை சோ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறது அடுத்து பருவநிலை பருவமழை நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது இப்பதான் சொன்னேன் இல்லையா ஒரு இடத்துல மழை கம்மியா பொழிஞ்சாலும் அந்த இடத்துல பிசினஸ் டவுன் ஆகும் எச்சா வந்து மழை வந்தாலும் அந்த இடத்துல பிசினஸ் டவுன் ஆகும் மழையே வரலைனாலும் பிசினஸ் டவுன் ஆகும் சோ பிசினஸ் பண்ணாதான் நம்மளால எக்கானமில முன்னாடி வர முடியும் சோ இந்த எக்கானமில இந்த மான்சூன் ரொம்ப பெரிய முக்கிய பங்க வகிக்குது புரிஞ்சுங்களா இதுதான் மான்சூனோட சிறப்பு அம்சங்கள் சோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு பாத்துக்கோங்க அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் டியூரிங் தி இயர் ஆண்டில் மழையின் சீரற்ற விநியோகம் During June to September, the southwest monsoon brings over 75% of the rainfall over the country. அதாவது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனா தென்மேற்கு பருவக்காற்று வந்து நாடு முழுவதும் 75% மழைப்பொழிவை கொடுக்கிறது சோ அதிகமான மழைப்பொழிவு எப்ப கிடைக்குதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்றுல தான் வந்து நமக்கு பருவமழை கிடைக்குது சரிங்களா The normal duration of the Southwest monsoon varies from 2 to 4 months. So இந்த தென்மேற்கு பருவமழை வந்து பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 4 மாசம் வரைக்கும் சேஞ்ச் ஆகும் புரிஞ்சுங்களா
ஓகே வா நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாங்களா நோட் பண்ணிட்டீங்கல மேம் ஒன் செகண்ட் மேம் ஓகே மேம் முன்னாடி ஸ்லைடு ஒரு வாட்டி போடுங்க மேம் இதுங்களா எஸ் மேம் ஓகேங்க மேம் இந்த ஸ்லைடு எழுதிட்டீங்களா எஸ் மேம் எஸ் மேம் okay next slide paakala normally southwest monsoon withdraws being september month adhavadhu indha tenmerku parva kaatru september june maasam aarambikudhu nu paathom laya september maasathila mudivadigiradhu indhen solranga and the remaining parts of the country by the end of the october to november so meedhi andha vadagilakku parva kaatru veesa aarambikiralam october la irundhu november ku la veesa aarambikum indhen solranga ஓகேங்களா சோ தென்மேற்கு பருவக்காற்றோட காலம் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட் அக்டோபர் நவம்பர்ல வடகிழக்கு நார்த் வெஸ்ட் வந்து சாரி நார்த் ஈஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா ஓகே அடுத்து பாருங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மைண்ட் மவுண்டெயின்ஸ் மலைகளின் தாக்கம் ஒரே நிமிஷம் மேம் போன ஸ்லைடு மட்டும் போடுங்க மேம் ஓகே ஓகே மேம் மாத்திக்கோங்க மேம் ஓகே அடுத்து மலைகளின் தாக்கம் So the rainfall is very much influenced by orthographic features. அதாவது இந்த orthographic அம்சங்கள் features ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை பொழி வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. எப்படி நான் சொன்னேன் இல்லையா மேகம் அப்படிங்கறத நீங்க ஒரு பலூன் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு பலூன் வந்து ஒரு உயரமான மலையை cross பண்றது easy. இப்ப அந்த பலூன்ல நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டோம் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதனால அந்த ஈரப்பதத்தோட அந்த மாய்ஸ்டரோட அந்த மலையை கிராஸ் பண்ண முடியுமானா முடியாது சோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலையோட மலைப்பொழிவு வந்து நின்றும் மலைக்கு அந்த பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலைப்பொழிவு கிடைக்காது சோ நம்ம மேப் போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸ்ல அதுதான் இது சோ இந்த மலைப்பொழிவுல வந்து இந்த ஆர்த்தோகிராபிக் ஃபீச்சர்ஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க மேம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆ சொல்லுங்க மேம் போன ஸ்லைட்ல அந்த ஆண்டின் மழையின் சீரற்ற விநியோகம்ல செகண்ட் பாயிண்ட் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம் இதுங்களா ஆ இதுல அந்த அடுத்த ஸ்லைட்ல செகண்ட் பாயிண்ட் மேம் அதுதான்டா இப்போ வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று வீசும் சோ செப்டம்பர் மாசத்தோட என்ன ஆகும்னா தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சிரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப தென்மேற்கு பருவக்காற்றுல இந்த கேரளா கோவா அந்த சைடு எல்லாம் தான் மழை கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு சைடு பாத்தீங்கன்னா மழை வந்து கிடைக்காது அப்போ வடகிழக்கு பருவக்காற்று வந்து நாட்டின் எஞ்சிய பகுதிகளுக்கு அக்டோபர் நவம்பர் மாசத்துல மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட் பாருங்க
Though the wind passes over Gujarat, Rajasthan. Okay, okay, ma'am. It brings very less rainfall due to the absence of the mountain. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த வடகிழக்கு சாரி தென்மேற்கு பருவக்காற்று பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானுக்கு மழை கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, ஆரவல்லி மலைத்தொடர் ராஜஸ்தான் பக்கத்துல இருக்கும். அப்படியே அந்த மலையில வந்து மோதும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட கிழக்கு பகுதிக்கு மழை கிடைக்கும். ராஜஸ்தானோட மேற்கு பகுதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்றுனால மழை வந்து கிடைக்காது. புரியுதுங்களா? அங்க வந்து என்ன இல்ல, அங்க என்னதான் இருக்கு, ராஜஸ்தான்ல முக்காவாசி தார் பாலைவனங்கள் தான் இருக்கு. பெரும்பாலும் மலைகள் கிடையாது. ஆரவல்லிக்கு அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மலைகள் வந்து ராஜஸ்தான்ல கிடையாது. அப்ப மலைப்பொழிவு எங்க இருக்குன்னா அந்த ஆரவல்லி தொடர ஒட்டி இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் வந்து மலைப்பொழிவு இருக்கும். அதை தாண்டி அந்த பக்கம் ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைப்பொழிவு இருக்காது. அதத்தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வழியாக காற்று கடந்து சென்றாலும் மலைகள் இல்லாததால் இது மிக குறைந்த மலைப்பொழிவை தருகிறது. புரிஞ்சுங்களா? அங்க வந்து என்ன இல்ல, மலை இல்ல, அதனால அந்த இடத்துல மலைகள் இல்ல, அதனால அந்த இடத்துல மலைப்பொழிவு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து பாருங்க, அலாங் த வெஸ்ட் கோஸ்ட் த விண்ட் ஸ்ட்ரைக் த வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் பிரிங் ஹெவி ரெயின்ஃபால் ஆன் த விண்ட்வர்ட் சைடு. விண்ட்வர்ட் சைடு, அதாவது விண்ட்வர்ட் சைடு லீவர் சைடு ரெண்டு சைடு இருக்கு. சோ அத பத்தி நம்ம இப்ப பாக்கலாம். இப்ப இது வந்து பாருங்க, மேற்கு கடற்கரை முழுவதும் காத்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாக்கி காற்றோட்ட பக்கத்தில் கனமழையை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா லீவர் சைடு, லீவர் சைடுன்னு பாத்தீங்கன்னா இணையான பகுதி, மலை எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கமே என்ன ஆகும்னா காத்தும் அடிக்கும். விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மலைக்கு எதிர் திசையில காத்தடிக்கும். சரிங்களா? சோ அதனால அந்த விண்ட்வர்ட் சைடுனா எதிர் திசை நோக்கி காத்தடிக்கும் பொழுது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில கனமழை பெய்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த சைடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிக அளவுல இருக்கும். அதனால கேரளாலாம் அதிக மலைப்பொழிவு கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே. சோ நம்மளோட கிளைமேட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சக்கோட்டு காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? நாம இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். காலநிலை பாத்தீங்களா? எஸ் மேம், அச்சக்கோட்டு காலநிலை. அச்சக்கோட்டு காலநிலை, நம்ம இந்தியாவின் காலநிலை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அச்சக்கோட்டு காலநிலை, விச் மீன்ஸ் டிராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மலை இருக்குங்களா, இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் இருக்குங்களேன், கேரளா சைடு அந்த மலைகள் இருக்கு, அந்த இடத்துல இந்த தென்மேற்கு காற்று வந்து பாத்தீங்கன்னா எதிர் திசையில வீசும். அதாவது இந்த மேகமும் மலையும் மோதிக்கும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப காத்தடிக்கிறதால இந்த ஈரப்பதமா இருக்கிற மேகம் போய் என்ன ஆகுனா அந்த மலைப்பகுதியில மோதும். சோ அந்த நேரத்துல என்ன ஆகுனா அந்த சைட்ல மலைப்பொழிவு அதிகமா இருக்கும், கனமழை ஏற்படும். சரிங்களா? இதுவே வந்து லீவர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. லீவர் சைடு அப்படின்னா இணையாக இருக்கும், ஈக்குவலா இருக்கும், மலைப்பகுதி நோக்கி போகாம அந்த நேரா இருக்கும், ஈக்குவலா இருக்கும், அந்த இடத்துல மலைப்பொழிவு கம்மியா இருக்கும். அடுத்து வெப்பமண்டல சூறாவளி, டிராபிக்கல் சைக்ளோன். சோ சூறாவளி பத்தி பார்க்கலாம். The intensity distribution of rainfall are determined by a series of tropical depression, low pressure system. So the மலை பொழிவுன்னு எடுத்துட்டாலே என்ன இருக்கும், ஒண்ணு ஹை பிரஷர் இருக்கும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும், இன்னொன்னு லோ பிரஷர் இருக்கும். ஓகேவா? லோ பிரஷர்னா குறைந்த காற்றழுத்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓகேவா, குறைந்த அழுத்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மழை வந்து தொடர்ச்சியா பெஞ்சிட்டே இருக்கும்போது அந்த மாய்ஸ்டர் வந்து குறைஞ்சிரும், அதுக்குள்ள இருக்கிற ஈரப்பதம் வந்து தீந்து போயிடும். சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல அந்த லோவர் பிரஷர், லோ பிரஷர் வந்து ஏற்படும். புரிஞ்சுங்களா? இப்ப அந்த மேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கு, மாய்ஸ்டர் வந்து இருக்கு, அது வந்து ஃபுல்லா மழை வந்து பெஞ்சிருச்சு. அப்ப அதுல வந்து என்ன ஆயிரும்னா ட்ரை ஆயிரும், அந்த ஈரப்பதம் அந்த மாய்ஸ்டர் வந்து தீந்து போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா லோ பிரஷர்
ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து என்ன சொல்றானா குறைந்த காற்றழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா மேம்? இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். ஓகேங்க. மழை பெய்யுது இல்லையா, மழையின் பரவல் தொடர்ச்சியான வெப்பமண்டல மந்த நிலைகளால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இப்ப அப்படின்னா என்னன்னா ஒரு மேகத்துக்குள்ள மாய்ஸ்சர் ஈரப்பதம் இருக்கும், அது வந்து மழை வந்து பெஞ்சு தீந்துருச்சு முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும், அந்த ஈரம் எல்லாம் தீந்து போனா அந்த இடத்துல ஒரு ட்ரையா இருக்கும், அந்த இடத்துல ஈரப்பதம் இல்லாம அங்க என்ன உருவாகும்னா ஒரு காற்றழுத்தம் உருவாகும். அதத்தான் வந்து லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த லோ ப்ரெஷர்னாலதான் என்ன ஆகுதுன்னா சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது. பே ஆஃப் பெங்கால்ல வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகி என்ன ஆகுது, தமிழ்நாடுக்கு வந்து மழை பொழிவு ஏற்படுது. ஓகேங்களா? இங்க போட்டிருக்காங்க, இங்க போட்டிருப்பாங்க பாருங்க. வெப்பமண்டல மந்த நிலை அவற்றின் தோற்றம் வந்து என்ன ஆகுதுன்னா வங்காள விரிகுடாவோட வடக்கு பகுதியிலையும் வடமேற்கு திசையில நாடு முழுவதும் பயணம் செய்து அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ நான் சொன்னதேதான் இதுலயும் இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு மேப் பார்க்கும்போது தெரியும். இது இது ஒரு நிமிஷம் நான் காட்டுறேங்க. சரி, மேப் பின்னாடி இருக்கு, நான் காட்டுறேன். இப்ப என்ன ஆகும்னா எல்லா பக்கமும் காற்று வீசுது இல்லையா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்று லாஸ்டா எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்புஞ்சி மோன்சின்றோம் மெகாலயால வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த பக்கம் லீவர் சைட்ல இருந்து வந்த விங்ஸும் வந்து அந்த மெகாலயால வந்து நிற்கும். சோ இங்க வந்து ஃபுல்லா மழை வந்து பெஞ்சிரும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாய்ஸ்டர் வந்து குறைஞ்சு போயிடும். அப்ப திரும்பி வடகிழக்கு பருவக்காற்றா அது எங்க வரும்னா வங்காள விரிகுடா கடல் இருக்கு இல்லையா, பே ஆஃப் பெங்கால் அங்க வரும். அங்க வந்து என்ன ஆகும்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து காற்றழுத்த தாழ்வு. அந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரையான இருக்கிற இடத்துல அந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகி மறுபடியும் வந்து வங்காள விரிகுடால இருந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகி திரும்பி அந்த மேகங்கள்லாம் வந்து மாய்ஸ்டர் வந்து எடுத்துட்டு நம்ம மேற்கு சைட்ல இருக்கிற நாடெல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட தமிழ்நாடு ஆந்திரா இந்த சைட்ல இருக்கிற கடலோர மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டேமேஜஸோட மழை பெய்யும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த மாவட்டங்களுக்கும் சரி ஆந்திராவுக்கும் சரி மழை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அவங்க கொஞ்சம் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ டிராபிக்கல் டிப்ரெஷன் தேர் ஆரிஜின் நியர் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் அண்ட் டிராவல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். அதாவது இந்த வெப்ப மந்த நிலை இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கு இல்லைங்களா, இது வங்காள விரிகுடாவோட வடக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதி மேற்கு பகுதிக்கும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வடமேற்கு திசையில நாடு முழுவதும் அந்த காத்து வந்து பயணம் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து டிப்ரெஷன் மனசோர்வன் இருக்கு, நீங்க அதுல வந்து காற்று தாழ்வு மண்டலம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் 8 சைக்ளோனிக் டிப்ரெஷன் may pass from the Bay of Bengal into the land area between June to September. கிட்டத்தட்ட ஒரு 8 சூறாவளி வந்து இந்த ஜூன் டு செப்டம்பர்ல இருந்து அந்த winds அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்ததுக்கு அப்புறம் வீசும் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க மேப் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நம்ம பிரேக் எடுத்துட்டு அப்புறமா மேப் நோட் பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு ரெண்டு டாபிக் இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் வேணுமா? காற்றழுத்த தாழ்வு நிலைனால வங்காள விரிகுடா வந்து 8 சூறாவளி வந்து வீசும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் என்ன இருக்குது, தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு இல்லைங்களா. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வங்காள விரிகுடால வந்து அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகி ஒரு சராசரியா 8 அதுக்கு கம்மியாவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேம் இப்போ தாட்கோ அப்படிங்கிற ஒரு புயல் வருது இல்லைங்க மேம்? அப்படியா? சரி சொல்லுங்க. நான் இல்ல பார்க்கவே இல்லை. மேம் அது வந்துட்டு இதனாலதான் உருவாகுது அப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஆமா, காற்றழுத்த தாழ்வு நிலைனாலதான் எல்லா புயலுமே வந்து உருவாகுது. மாய்ஸ்டர் கம்மியா இருக்கிற இடத்துல அது வந்து கடல் வழியா அந்த காத்து பாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நீராவி ஆகுதுன்னு நம்ம படிச்சோம் இல்லையா. சோ அந்த ஹை டெம்பரேச்சர்னால லோ பிரஷர் உருவாகி அந்த இடத்துல சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகேவா?
இன்னொரு ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு, நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிட்டு பிரேக் விடலாமா இல்ல? சரி, இது ஒன்னு மட்டும் பார்த்து பிரேக் விட்டுலாம், ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் விட்டுலாம். சோ வாட் இஸ் மீன் பை சைக்ளோன், சூறாவளினா என்ன அப்படின்னு பாக்குறோம். இவ்வளவு நேரம் சைக்ளோன் பத்தி பார்த்தோம் இல்லையா, அதுதான். So, cyclone is small but intense low pressure system in Arabia Sea or in Bay of Bengal which produce violent winds of heavy rainfall. One in the Suravalila enga Arabic kadalla uruvagum illaina Bangala virigudala vandu uruvagum appdin solranga. Edanaala andha kurainda kaatralatha thaalvu nilainala uruvagum appdin solranga. So indha mari kurainda kaatralatha thaalvu nilai uruvagum bodhu enna aguna பலத்த காற்று வீசும், அப்புறம் கனமழை பெய்யும். அதத்தான் என்னங்கிறாங்கன்னா சூறாவளி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? சோ சூறாவளி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு அரபிக்கடல்ல உருவாகும், இல்லைன்னா வங்காள விரிகுடால உருவாகும். அரபிக்கடல்ல உருவாச்சு அப்படின்னா எங்க பாதிப்பு அதிகமா இருக்கும்? அந்த கேரளா சைட்ல இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு பாதிப்பு அதிகமா இருக்கும். வங்காள விரிகுடால வந்து சூறாவளி சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா நம்ம சைடு வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும். புரிஞ்சுங்களா? சோ ஒரு 15 மினிட்ஸ் பிரேக், அதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்கனாலும் பரவாயில்ல, ஓகேவா? நாம அந்த பாயிண்ட் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஓகே, சூறாவளி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கடல்ல ஃபார்ம் ஆகுது, ஒன்னு அரபிக் கடல்ல, இன்னொன்னு வங்காள விரிகுடால. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினாலதான் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவளி ஃபார்ம் ஆகுது. இப்ப அரபிக் கடல்ல சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எங்க அரபிக் கடல் ஒட்டின ஏரியால எதுங்க, பக்கத்துல இருக்க ஏரியாஸ்ல என்னென்ன? கர்நாடகா, கேரளா, பெங்களூர், மகாராஷ்டிரா, இந்த சைட்ல இருக்கு இல்லைங்களா? மகாராஷ்டிரா வரைக்கும் போவேனா, இந்த கேரளா, கர்நாடகா, பெங்களூர் சைட்ல வந்து கொஞ்சம் வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும். இதே வங்காள விரிகுடால வந்து சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா இந்த சைட்ல எல்லாம் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? சோ இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால கடல்ல உருவாகக்கூடியதுதான் சூறாவளி. இதனாலதான் பலத்த காற்றும் கனமழையும் பெய்யுது, சரிங்களா? அந்த கடலை ஒட்டிய ஊர்களுக்கு வந்து கொஞ்சம் சேதாரத்தோட மழை பொழிவு கிடைக்கும், ஓகேவா? சரி, ஓடிட்டு ஓடி வந்துருங்க, நம்ம வந்து கிளாஸ் சொல்லுங்க. இப்போ இந்த சூறாவளி காற்றுனால வர்றதுதான் வந்து வடகிழக்கு பருவமழை இல்லைங்க மேம்? ஆமா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சூறாவளினால மட்டும் மழை பொழிவு நிகழாது, சரிங்களா? அதுதான் அரபிக் கடல்லையும் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, அதனால வந்து எது எந்த ஊருக்கு மழை கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா கேரளாக்கு அந்த சைட்ல மழை கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதே சமயம் அந்த அரபிக் கடல்ல சைக்ளோன் ஒருவேளை ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கும் போது அங்க என்ன ஆகும், இந்த வடகிழக்கு பருவ சாரி தென்மேற்கு பருவக்காற்றப்பையும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகலாம். சோ அப்ப ஃபார்ம் ஆச்சுன்னா அங்க கேரளா சைடு எச்சா வந்து மழை பொழிவு கிடைக்கும், ஓகே. சோ நம்ம வந்து அடுத்து மான்சூன் பத்தியில பார்க்கலாம். ஆ சொல்லுங்க. ஒரு ஸ்லைட்ல நீங்க ஒரு டவுட் மேம், சாரி மேம். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஸ்லைட் தானே? ஆ, ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் போகணும்னு சொல்லிருக்கோம். அப்ப இது வந்து நிலப்பரப்பில் செல்லக்கூடும் அக்டோபர், அதாவது நான் சொன்னே பாருங்க, இந்த அரபிக் கடல்ல உருவாகிறது வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் கேரளா சைடு அடிக்கும், அந்த சைடு அடிக்கும், அந்த அரபிக் கடல் சைடுல அடிக்கும். அடுத்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வங்காள விரிகுடால ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஹலோ டேய் ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேங்குதுடா ஹோஸ்ட் டிசேபிள் பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன் ஷேரிங் வருது நீங்க ஹோஸ்ட் உங்க மாடி இருந்து நெட் ஆனீங்களா இல்ல நெட் கட் ஆயி கனெக்ட் ஆச்சா அதனால இதா இருக்கு ஹோஸ்ட் மாடி இருக்கு சரி சரி இல்ல பிரேக் தான் விட்டுருக்கேன் இப்போதான் பிரேக் விட்டேன் ஆமா ஆமா ஹோஸ்ட் மாடி இருக்கு நீங்க கட் ஆனீங்களா ஆ ஹோஸ்ட் குடுறோம் ஆ சரி
ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா எல்லாத்தீங்களா ஸ்டூடண்ட்ஸ் ஆடியோ கேக்குதுங்களா கேக்குதுங்க மேடம் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாங்களா சோ நம்ம சைக்ளோன் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து பாருங்க erratic nature of the rainfall அதாவது ஒழுங்கற்ற மழையின் தன்மை அப்படினு சொல்வாங்க இப்போ வந்து நமக்கு ஜூன் மாசத்துல இருந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது மழை பெய்யணும் அப்பதான் வந்து அத நம்பி தான் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் எல்லாம் வந்து விதை போடுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து மழையை நம்பி தான் நம்மளோட விவசாயமே வந்து இருக்கு இல்லையா சோ அந்த டைம்ல மழை வந்து மாறலாம் மழையோட காலம் மாறலாம் சீசன்ஸ் சேஞ்ச் ஆகலாம் இந்த மாசத்துல மழை வரணும்னா அது வந்து ஒன்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே மழை காலம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா ஒரு மாசம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அதுதான் ஒழுங்கற்ற மழையின் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எந்த அளவுக்கு வரணுமோ அதை விட்டுட்டு கொஞ்சம் கம்மியா வரலாம் சோ இதெல்லாம் தான் வந்து ஒழுங்கற்ற மழையின் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேக் எனி ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரைபிங் த ரெயின்ஃபால் இன் பர்டிகுலர் ஸ்டேட் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல மழையோட அளவை வந்து விவரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம வெதர் ரிப்போர்ட் பார்ப்போம் வானிலை அறிக்கையில பார்ப்போம் இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பார்த்தா அன்னைக்கு நல்லா வெயில் அடிக்கும் இல்லையா சோ வெதரை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சொல்றது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பிகாஸ் சேம் ரெயின்ஃபால் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால் இன் ஒன் சீசன் அண்ட் மே எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரஃப் கண்டிஷன் இன் த நெக்ஸ்ட் சீசன் அதாவது ஒரு பருவத்துல அதாவது மழை காலத்துல ஒண்ணு மழை கரெக்டா பெஞ்சிரும் ஆனா அடுத்த வருஷமும் அதே வந்து மழை காலத்துல மழை பெய்யாம வறட்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ நம்மளே வந்து ஒரு ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் இல்லைன்னா ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் கண்டினியூஸா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்ம ஊருக்கே வந்து மழை இல்லாம நிலத்தடி நீர் மட்டம்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆச்சு இல்லையா சோ அதத்தான் சொல்றாங்க அப்போ ஒரு இடத்தோட ஒரு ஸ்டேட்டோட அந்த வெதர் மழை வந்து இப்ப பெய்யும் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்றது ரொம்ப கஷ்டம் இன்னொன்னு அந்த எக்ஸாக்டா சொன்னாலும் அதே அந்த மழை காலத்துல மழை பெய்யலாம் சரி இந்த வருஷம் கரெக்டா மழை வந்து பெஞ்சிருச்சு அடுத்த வருஷமும் இதே காலத்துல பெய்யும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் மழையே பெய்யாம ஒரு வறட்சி வந்து ஏற்படும் இல்லையா அதத்தான் வந்து என்ன சொல்றாங்க ஒழுங்கற்ற மழையின் தன்மை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நோட் பண்ணிட்டீங்களா மேம் கிளாஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா மேம் ஆமாங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சைக்ளோன் கடுத்து இதுதான் ஓகே சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாங்களா சோ சம் டைம் பிகினிங் ரெயின்ஃபால் மே டிலேட் There may be breaks in the monsoon rain during July and August. அதாவது நம்ம ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் என்ன சொல்லிருக்கோம் மான்சூன் வந்து இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில சமயங்கள்ல அது தாமதமாகலாம் நம்ம வந்து ஜூன் மாசமே வந்து பருவக்காற்றை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம் அது என்ன ஆகலாம் ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆகலாம் ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆகுது சரி ஓகே நமக்கு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வந்து மழை காலம் வரும்னு நினைப்போம் ஆனா என்ன ஆகும்னா ஆகஸ்ட் மாசத்துலயே அந்த மழை வந்து பெஞ்சிட்டு அந்த 2 மாசத்தோடய அந்த சீசன் வந்து முடிஞ்சிடும் பேசிக்கா ஒரு சீசன் அப்படிங்கிறது நம்ம 3 to 4 months வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா ஒரு குளிர்காலம்னாலும் 3 மாசம் இருக்கும் ஒரு மழைக்காலம் 3 மாசம் இருக்கும் வெயில் காலம் 3 மாசம் இருக்கும் காத்து காலம் 3 மாசம் இருக்கும்னு நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் சோ இந்த பருவகாலம் இந்த பருவமழை வந்து ஜூன்ல தொடங்கி செப்டம்பர் வரைக்கும் வரும் நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம் ஆனா அது ஜூன்ல தொடங்காம ஜூலைல தொடங்கி அந்த ஆகஸ்ட் அந்த குறிப்பிட்ட அந்த 1 மாசத்துக்குள்ளேயே வந்து மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யாம போகலாம் இல்லையா அதுதான் வந்து சொல்றாங்க சில மழை வந்து தொடங்கும் நேரம் தாமதமாகலாம் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பருவமழை பெய்யக்கூடும் ஒரு வாரம் அதற்கு மேல் மழை மறைந்து விடும் அதுக்கப்புறம் மழை வந்து பெய்யாது அதனால மழை காலமா தான் இருக்கும் ஆனா மழை பொழிவு இருக்காது இதுதான் ஒழுங்கற்ற மழை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா
சோ அடுத்து பாருங்க rain disappears for a week more monsoon may also withdraw earlier than usual or may persist longer than usual அதாவது இந்த பருவமழை வந்து வழக்கத்தை விட முன்னாடியே பெய்யலாம் இல்லைன்னா வழக்கத்தை விட ரொம்ப நாள் கழிச்சும் பெய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா இப்ப மே மாசத்துலயே கூட மழை பெய்யலாம் ஜூன்ல பெய்ய வேண்டிய மழை மே மாசமே பெய்யலாம் இல்லைன்னா ஜூன்ல பெய்யாம டைரக்டா ஆகஸ்ட் செப்டம்பர்ல மட்டும் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் தான் என்னங்க ஒழுங்கற்ற மழை பொழிவு அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு மழை பொழிவு அந்த பருவநிலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா அதுதான் அது The prosperity of India depends on the success or failure of the monsoon. The slight variations in the direction of rain bearing winds may convert normally well watered areas into desert. அதாவது இந்தியா வந்து பருவமழை வந்து ஒண்ணு நல்லா பெஞ்சு இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கலாம் இல்லனா கொஞ்சம் வந்து பெய்யாம வறட்சி ஏற்படுத்தி தோல்வியும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து அந்த திசைகள் வந்து வேறுபடும் இந்த ஊர்ல மழை பெய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பார்த்தா சம்மந்தமே இல்லாம வேற ஒரு ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா காத்தடிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கோம் பாத்திருக்கீங்களா சோ அதத்தான் வந்து மழையின் திசைகளில் சிறிதளவு மாறுபாடுகள் ஏற்படும் தாங்கும் காற்று பொதுவாக நன்கு பாயும் பகுதிகளை பாலைவனங்களாக மாற்றக்கூடும் அதாவது மழை பெஞ்சாதான் செழித்து தாவரங்கள் வளரும் இல்லையா சோ இந்த மாசம் வந்து நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாட்டுல நல்லா மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீல சம்பந்தமே இல்லாம ஆந்திரால மழை பெய்யும் தமிழ்நாட்டுல மழையே பெய்யாம அப்ப இங்க என்ன ஆகும் ஒரு வறட்சி ஏற்படும் மழை இருந்தாதான் வந்து தாவரங்களால வளர முடியும் சோ மழையே இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மழையே இல்லைங்கும் போது என்ன ஆகும் அது வந்து பாலைவன மாதிரிதான் கிட்டத்தட்ட காட்சி அளிக்கும் இல்லையா சோ அதத்தான் வந்து சொல்றாங்க சோ அப்ப வந்து மூணு வருஷத்துக்கு நமக்கு மழை இல்லை அப்படிங்கும் போது நம்மளால நெல் பயிரிட முடியாது மஞ்சள் பயிரிட முடியாது எதுவுமே வந்து நம்மளால வந்து வேளாண்மை சரியா செய்ய முடியாது அப்படிங்கும் போது என்ன ஆகும் விலைவாசி உயரும் இல்லையா நம்மளோட சேலரி அப்படியேதான் இருக்கும் ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒழுங்கற்ற மழையின் காரணமாக என்ன ஆகும் விலைவாசி உயரும் அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன ஆகும்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஏற்படும் அப்போ ஒரு மக்கள்கிட்டயும் வந்து வறட்சி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து ரெகுலரா மழை பெஞ்சு ரெகுலரா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கிற தக்காளி 10 ரூபாய்க்கேதான் இருக்கும் அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறது நமக்கு பிரச்சனையா இருக்காது இப்ப மழையே இல்ல அப்படிங்கும்போது 10 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி வந்து 50 ரூபான்னு விற்கும் போது நம்ம சம்பளம் 100 ரூபாயா இருக்கும் பொழுது தக்காளி மட்டுமே 50 ரூபாய்க்கு வாங்கினா நம்மளால எப்படி சாப்பிட முடியும் அப்ப மக்கள்கிட்டயும் ஒரு வறட்சி வந்து ஏற்படும் இல்லையா அதுதான் சோ இந்த பருவநிலை வந்து நாட்டின் பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுங்களா ஓகே எஸ் மேம் எக்ஸாம்பிள் ஓகே சோ குஜராத் தக்கான் டெக்கான் பீடபூமினா தக்கான பீடபூமின்னு அர்த்தம் சோ இங்கெல்லாம் கொஞ்சம் வறட்சியா இருக்கும் அதே மாதிரி மின்சக்தியும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப மழை வந்துச்சு அப்படின்னா டேம்ல எல்லாம் நீர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ நீர் மின் நிலையங்கள்லாம் இருக்கும் இல்லையா சோ அதுவும் வந்துட்டு மின் உற்பத்தி வந்து ரெகுலரா இருக்கும் இப்ப தண்ணியா இல்லைன்னா எப்படி வந்து கரண்ட் தயாரிப்பாங்க தயாரிக்க முடியாது அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் கரண்ட் வந்து பற்றாக்குறை ஏற்படும் சோ ஒரு மழைப்பொழிவுனால மக்கள்கிட்ட எத்தனை பிரச்சனை ஏற்படுது பாத்தீங்களா அப்ப இந்த மழைப்பொழிவு வந்து ரெகுலரா நடக்கணும்னா யார் வந்து கரெக்டா இருக்கணும்னு பார்த்தா மக்கள் தான் வந்து கரெக்டா இருக்கணும் இல்லையா நமக்கு ஒழுங்கா தண்ணி கிடைச்சு ஒழுங்கா சோறு கிடைச்சு ஒழுங்கா கரண்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட்ல ஒழுங்கா நம்ம பாத்துக்கணும் சரியா நம்ம வந்து நம்ம சுற்றுச்சூழல ஒழுங்கா வச்சுக்கிட்டோம்னா தான் சுற்றுச்சூழல் நமக்கு தேவையான தண்ணி சோறு கரண்ட் இதெல்லாம் கொடுக்கும் இல்லைன்னா நம்ம வந்து அசால்ட்டா இருக்கும் பொழுது நமக்கே அது நாம வந்து ஆப்பு வச்சுக்கிற மாதிரி புரிஞ்சுங்களா ஓகே சோ சீசன்ஸ் இது ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் என்னென்ன சீசன்ஸ் இருக்குன்னா winter summer முன்னாடி ஸ்லைடு ஒரு டைம் போடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சீசன்ஸ் இருக்கு அப்படி நம்ம பாப்போம் நமக்கு தெரியும் winter season summer season south west monsoon north east monsoon என்னக்கு அவ்வளவுதான்
மாத்திக்கலாம் மேம். ஓகே மேம். சோ இதெல்லாம் தான் நம்மளோட சீசன்ஸ். இதெல்லாம் போன கிளாஸ்ல எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. சோ விண்டர் சீசன் ஜான்வரி பிப்ரவரி. அதாவது ஜான்வரி பிப்ரவரினாலும் டிசம்பர் 15th மேலவே என்ன ஆகும்னா குளிர்காலம் தொடங்கிடும். ஒருவேளை அவங்க க்வெஸ்சன்லாம் அப்படியும் கொடுக்கலாம், டிசம்பர் 15th டு பிப்ரவரி 15th அப்படின்னு கூட அவங்க கொடுக்கலாம் விண்டர் சீசன். இல்லைன்னா மார்ச் 15th வரைக்குமே அவங்க விண்டர் சீசன் கொடுக்கலாம். சரியா? ஸோ வந்து 15th இருந்து தான், செகண்ட் வீக்ல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஆனா மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுல இருந்தா நம்மளோட சீசன்ஸ், சம்மர் சீசன் மார்ச் டு மே, சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெய்னி சீசன் ஜூன் டு செப்டம்பர், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அக்டோபர் டு டிசம்பர். ஓகேவா? ஓகே. சோ 3/4 ஆஃப் ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் ரிசீவ் மேம் போன ஸ்லைடு போடுங்க மேம், நோட் பண்ணிக்கிறோம். ஓகே. மீட்டியோராலஜிஸ்ட்னா வானிலை நிபுணர்கள் இல்லைன்னா வானிலை அறிஞர்கள். Winter, summer, southwest, northwest. Answer chatல போடுங்க. நாலுல மூணு பங்கு மழை வந்து நமக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளிர்காலத்திலயா, கோடை காலத்திலயா, தென்மேற்கு பருவக்காற்றுலயா, அல்லது வடகிழக்கு பருவக்காற்றா? நிறைய பேர் சி சொல்லிருக்கீங்க, பி சி தான் ஆன்சர். ஓகே. சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவக்காற்றுல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ரெயின்ஃபால் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ உங்களோட இந்தியா மேப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மலை தொடர்கள் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஹில்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, அதுல என்னென்ன ஹில்ஸ் இருக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. வச்சிருக்கீங்கல்ல, கேரளா சைடு. கேரளா சைடு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஆந்திரா அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். அந்த தார் டெசர்ட் அப்படிங்கிறது வந்து பாலைவனம், தார் பாலைவனம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஆரவல்லி மலைத்தொடர்கள் இருக்கு. அந்த கடகரேகைக்கு கீழே பாத்தீங்கன்னா சத்புராஸ் மலைத்தொடர்கள் இருக்கு. இந்த மேகாலயா சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஹில்ஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய மலைத்தொடர்கள் அந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து சைக்ளோன் ஏன் பேர் வச்சாங்கன்னு ஒரு ஹோம்வொர்க் கேட்டிருந்தேன்ல, அனுப்பிச்சிட்டீங்களா? இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இந்த அம்புக்குறியில தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாய்ஸ்டரோட இருக்கக்கூடிய காத்து, ஈரப்பதத்தோட இருக்கக்கூடிய காற்று. இந்திய பெருங்கடல்ல இருந்து அந்த ஈரப்பதத்தோட வர காற்று வந்து இந்த இடத்துல இரண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமா பிரியுது. சோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வங்காள விரிகுடா சைடு பாத்தீங்க அப்படின்னா அதோட டைரக்ஷன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. சோ
இதுக்கு பேர் தான் என்னங்க லீவர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இணையாக இருக்கும் மலைத்தொடர் இப்படி இருக்கும். சோ அதோட இதுவும் எப்படி இருக்கும் இருங்க. சோ மலைத்தொடர்கள் இந்த இடத்துல இருக்கும். சோ பாத்தீங்கன்னா ரெண்டும் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு பேரலா இருக்கு இல்லையா. சோ இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கட தொடர்களும் இந்த பக்கம் இருக்கிற விங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பேரலா இணையாக இருக்கு. அதுவே இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் இருக்கு. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல இருக்கு. சோ இந்த பக்கம் வர விண்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் மீது மோதிரும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு அதிகமா ஏற்படுது. இந்த இடத்துல என்ன இருக்கு கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கு இல்லையா. சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழைப்பொழிவு ஏற்படும். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா என்ன மலைத்தொடர் இருக்குன்னு பார்த்தோம் சத்புராஸ் மலைத்தொடர்கள் இருக்குன்னு பார்த்தோம். சோ இந்த இடத்துல இது என்ன ஆகுதுன்னா பேரலா மூவ் ஆயிடுது. இந்த இடத்துல நம்ம ஆரவல்லி மலைத்தொடர்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த இடத்துல படும் பொழுது அந்த விங்ஸ் படும் போது என்ன ஆகும் அப்படின்னா ராஜஸ்தானோட கிழக்கு பகுதிக்கு ஓரளவுக்கு மழை கிடைக்கும். ஆனா மேற்கு பகுதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை வந்து கிடைக்காது. சோ இந்த விண்ட் வந்து இப்படியே பாஸ் ஆயிட்டு இங்க மேகாலயா கிட்ட வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி இங்க இருந்து வர விண்டு வந்து ஃபுல்லா இந்த விண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாய்ஸ்டரா இருக்கும் ஈரப்பதத்தோட இருக்கும். அப்ப இது இங்க வந்துடும். சோ இங்க வந்து என்ன இருக்கும் மேகாலயால சிறப்புஞ்சி இருக்கும் மவுசின்ட்ரோம் இருக்கும் இந்த மாதிரி ஊர்ல இருக்கு இல்லையா. சோ உலக அதிகமான மழைப்பொழிவு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுசின்ட்ரோம்லதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக மழைப்பொழிவு கிடைக்கும். சிறப்புஞ்சியும் சொல்லுவாங்க பட் சிறப்புஞ்சியை கம்பேர் பண்ணும்போது மவுசின்ட்ரோம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் புரிஞ்சுங்களா. சோ இந்த பக்கத்துல இருந்து வர விங்ஸும் ஈரப்பதத்தோட இங்க வந்துருது. இந்த பக்கத்துல இருந்து வர விங்ஸும் வந்து மழையே பெய்யாம நேரம் இங்க வந்துருது. சோ இங்க இருக்கிற அந்த குட்டி குட்டி ஹில்ஸ்ல வந்து மோதி இந்த இடத்துல அதிக மழைப்பொழிவு ஏற்படுது சரிங்களா. அதனாலதான் வந்து மவுசின்ட்ரோம்ல அதிக அளவு மழைப்பொழிவு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுங்களா. ஓகே சோ இந்த மாதிரி நீங்க வந்து டிரா பண்ணி வெச்சுக்கோ. இல்ல இல்ல போன மேப் மட்டும் போடுங்க மேம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. அடுத்து வந்து அது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்த்தது என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்று. இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று எப்படின்னு பாத்தீங்கன்னா. சோ இந்த இடத்துல என்ன சொன்னோம் எல்லாமே வந்து மழை வந்து இந்த இடத்துல அதிகமா இதாயிரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஃபுல்லா எல்லா மலையும் கொட்டினதுக்கு அப்புறம் அந்த ஈரப்பதம் குறைஞ்சிரும். சோ வந்து வறண்டும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் டிராவல் பண்ணி வங்காள விரிகுடாவை நோக்கி வரும். சோ அப்ப இங்க என்ன ஆகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படும். அப்ப ஏற்படும் பொழுது சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது ஓகேவா. சோ அப்படி சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாதிரி பகுதிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு கிடைக்கும். சோ அத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுங்களா. சோ இதுவே வந்து லீவர் சைடு வந்து டஸ் நாட் கெட் ரெயின்ஃபால் விண்ட்வர்ட் சைடு கெட்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் புரிஞ்சுங்களா. சோ மலை தொடர் வந்து காற்றும் மலை தொடரும் எதிரெதிராக சந்தித்தால் அதிக மழைப்பொழிவு கிடைக்கும் சரிங்களா. அப்புறம் ஈரப்பதமான காற்றும் மலை தொடரும் இணையாக இருந்தால் மழைப்பொழிவு இல்லை. So, leeward side does not get rainfall, windward side gets heavy rainfall. புரிஞ்சுங்களா. ஓகே சோ இப்ப அதை பத்தி தான் வந்து நமக்கு ஓரலா பார்த்ததை பத்தி தான் அவங்க சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க புரிஞ்சுங்களா. சோ இதை வந்து நோட் பண்ணிக்கலாம் இருங்க.
ஓகே இப்ப பாக்க போறது சவுத் வெஸ்ட் மான்சூன் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் தி மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர் ஆஃப் தி இந்தியன் கிளைமேட் இந்திய காலநிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது புரிஞ்சுங்களா சோ இந்திய காலநிலையில இந்த தென்மேற்கு பருவக்காற்று முக்கிய அம்சமாக விளங்குகிறது இது ஜூன் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் சவுத் மான்சூன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஓகேங்களா இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கிறது சரிங்களா அடுத்து பாருங்க த அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் இட் இஸ் லொகேட்டட் இன் த விண்ட்வர்ட் சைட் ஆஃப் த வெஸ்டர்ன் கேட்ஸ் தென்மேற்கு பருவக்காற்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிக அளவு மழை பொழிவை தருகிறது எங்க அப்படின்னா அந்த விண்ட்வர்ட் சைடு நான் என்ன சொன்னேன் அந்த மழையும் அந்த இது வந்து எதிரெதிராக இருக்கிறதால அந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா அதிக மழை பொழிவு கிடைக்கிறது புரியுதுங்களா அரபிக் கடல்ல இருந்து வந்து அந்த தென்மேற்கு பருவக்காற்று வருது இல்லைங்களா அதனாலதான் வந்து அந்த என்ன சொல்றது விண்ட்வர்ட் சைடு அப்படின்னா மழையும் ஈரப்பதமான காற்றும் எதிரெதிரான பக்கங்கள் அந்த இடத்துல வந்து என்ன கிடைக்குதுன்னா ஹெவி ரெயின்ஃபால் கனமான அதிக மழை பொழிவு நிகழ்கிறது சரிங்களா அதாவது தென்மேற்கு தென்மேற்கு பருவக்காற்றில் அரபிக் கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மூடி பலத்த மழை பொழிவை தருகிறது தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக் கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழை பொழிவை தருகிறது அப்புறம் இந்த கிளை என்னமா மூவாகும் அந்த இடத்துல இமயமலை இருக்கு இல்லையா இமயமலைகளால வந்து தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் என்ன கொடுக்குதுங்க மழை பொழிவை கொடுக்கிறது அதான் சொல்றாங்க சோ இந்த தென்மேற்கு பருவக்காற்று அப்படியே நகர்ந்து கொண்டே செல்லும் பொழுது வடகிழக்கு வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு செல்லும் பொழுது இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் மழையை பெறுகிறது புரிஞ்சுங்களா தமிழ் அப்படின்னு இருக்க சொல்லுங்க மேடம் இக்காற்றானது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தருகிறது அதுதான் இது சோ இங்க இருந்து இப்படியே மூவ் ஆயிட்டு போகும்பொழுது இமயமலையினால தடுக்கப்பட்டு வட இந்தியா ஃபுல்லா என்ன இருக்குதுங்க ரெயின்ஃபால் இருக்கு ஓகேங்களா ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வந்து அந்த விங்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி அந்த நார்த் இந்தியா சைட் ஃபுல்லா ரெயின்ஃபால்ஸ் கொடுக்குது ஓகேவா புரிஞ்சுங்களா இந்த காத்து வந்து வடக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அங்க இமயமலையால தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் வந்து தென்மேற்கு பருவக்காற்றுனால மழை பொழிவை பெறுகிறது ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க இப்ப நம்ம ஆரவல்லி மலைத்தொடர்கள் பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் ஆஸ் ஆரவல்லி மவுண்டைன் இஸ் லொகேட்டட் பேரலல் டு த விண்ட் டைரக்ஷன் ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் டு நாட் கெட் மச் ரெயின்ஃபால் ஃப்ரம் திஸ் பிரான்ச் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம அந்த காத்து வந்து ஆரவல்லி மலைத்தொடர்கள் வந்து தடுத்துரும் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அந்த தென்மேற்கு பருவக்காற்று ஆரவல்லி மலைத்தொடர்கள் தடுக்கிறதுனால ராஜஸ்தானோட வெஸ்டர்ன் பார்ட் வந்து
ரெயின்ஃபால் வந்து கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆரவல்லி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு, எழுதிக்கோங்க தமிழ் மீடியம், ஆரவல்லி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால், பேரலலா இருக்கும், அதாவது அந்த மலைத்தொடரும் அந்த காற்றும் வந்து பேரலலா இருக்கும், அதுதான் இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழை பொழிவை தருவதில்லை. சொன்ன இல்லையா, ராஜஸ்தானோட கிழக்கு பகுதிக்கு வந்து ஓரளவுக்கு மழை வந்து கிடைக்கும் சரிங்களா, ராஜஸ்தானோட மேற்கு பகுதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காற்றுனால மழை பொழிவே கிடைக்காது சரிங்களா. ராஜஸ்தானுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியாவின் மேற்கு பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிவை தருவதில்லை. அப்ப வந்து நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல கோதுமை பஞ்சாப்ல, சோ இதெல்லாம் எப்படி விளையுது, அப்ப மழை வந்து கம்மியா இருக்கும் போது எப்படி விளையுதுன்னா ஜெட் காற்றுகள் பத்தி பார்த்தோம் இல்லையா, சோ அந்த ஜெட் காற்றுகள் மூலமா மழை பொழிவு கொஞ்சம் கிடைக்கும் சரிங்களா. சோ அடுத்து அடுத்த பாயிண்ட் பாருங்க, the Bay of Bengal branch moves towards northeast India and Myanmar. சோ வந்து இந்த வங்காள விரிகுடா இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வடகில அந்த காத்து வந்து வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் கிளை இருக்கு இல்லைங்களா, அந்த காத்து வந்து எங்க நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு இந்தியாவுக்கும் மியான்மரை நோக்கி மீண்டும் வந்து திரும்ப வீசுது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த மெகாலயால சின்ன சின்ன மலைத்தொடர்கள் இருக்கு இல்லைங்களா, அது என்னென்ன மலைத்தொடர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா கிளை எழுதிக்கோங்க, வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது அப்படின்னா நம்ம அந்த விண்ட் வந்து மூவாகிறது பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து என்ன ஆகுதுன்னா வடகிழக்கு இந்தியா, வடகிழக்குன்னா எந்த சைடுங்க, இந்தியாவோட எந்த சைடு நீங்க மேப் வச்சிருப்பீங்கல்ல பாருங்க, சோ வடகிழக்கு இந்தியாவை நோக்கி மியான்மரை நோக்கி வந்து அந்த காத்து மறுபடியும் வீசுது. எங்க இருக்கு, மெகாலயால இருக்கு இல்லைங்களா, வடகிழக்கு இந்தியால மவுன் சிண்ட்ரோம் அந்த இதெல்லாம் சொன்ன சிறப்புஞ்சி எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இதுதான் அந்த அந்த சைடு வந்து காத்து வந்து வீசுது. வங்காள விரிகுடாவும் எந்த சைடுதான் இருக்கு, கிழக்கு சைடு தானே இருக்கு, அதனால அந்த வங்காள விரிகுடா கிளை காற்று வந்து வடகிழக்கு இந்தியாவையும் மியான்மரையும் நோக்கி வீசுகிறது சரிங்களா. அப்படி வீசும் போது என்ன ஆகுது அப்படின்னா நாங்க குட்டி குட்டியா மலைத்தொடர்கள் ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம் இல்லையா, இருங்க காட்டுறேன், சோ வடகிழக்குனா இந்த சைடு, சோ வடகிழக்கு இந்தியா இந்த சைடு வீசும் பொழுது இந்த இடத்துல என்ன பார்த்தோம், இந்த குட்டி குட்டியா மலைகள் இருக்குது இல்லைங்களா, இந்த மலைத்தொடர்கள் பேர்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா காசி காரோ ஜெயந்தியா அப்படின்னு குன்றுகள் இதுக்கு பேர் சரிங்களா. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா மேகாலயால, சோ இதுதான் வடகிழக்கு சைடு. சோ இந்த சைடு இந்த காத்து வந்து வீசும் பொழுது இங்க இருக்கிற குன்றுகளால தடுக்கப்பட்டு மெகாலயால இருக்கிற மோசின்ட்ரம்ல வந்து அதிக மழை பெய்யுது, இந்த இடத்துல அதிக மழை பெய்கிறதுன்னு சொல்றாங்க புரிஞ்சுங்களா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. This wind is trapped by a chain of mountains namely Garo, Khasi, Jaintia are mainly responsible for the heaviest rainfall caused at மோசின்ட்ரம் located at மெகாலயா. தமிழ்ல சொல்றேங்க, இப்ப வந்து வடகிழக்கு நோக்கி வடகிழக்கு இந்தியாவை நோக்கி இந்த காசு காத்து வீசுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சோ அப்படி வீசுற காத்து வந்து பாத்தீங்கன்னா காசி காரோ ஜெயந்தியா அப்படிங்கிற குன்றுகளால்
சரிங்களா, அந்த குன்றுகளால தடுக்கப்பட்டு மேகாலயால இருக்கிற மவுண்ட் சிண்ட்ரோம்ல மிக மிக கனமழையை தருகிறது, மிக அதிக கனமழையை தருகிறது. புரிஞ்சுங்களா? சோ இந்த பக்கம் வருது பாத்தீங்களா இந்த காத்து. சோ இந்த காத்து வடகிழக்கு இந்தியானா இருங்க, இது நார்த் சைட், இது ஈஸ்ட். சோ வடக்கு கிழக்கு இந்த இடம் தான் வடகிழக்கு இந்தியா. சோ இந்த சைடு அந்த காத்து வீசும் பொழுது இந்த இடத்துல நான் சொன்ன அந்த மூன்று குன்றுகள் இருக்கு. என்னென்ன குன்றுகள்? காசி, காரோ, அப்புறம் ஜெயந்தியான்னு மூணு குன்றுகள் வந்து இங்க இருக்கு. அந்த குன்றுகளால இந்த பக்கம் வர காற்று வந்து தடுக்கப்பட்டு இங்க இருக்கிற மேகாலயால இருக்கிற மவுண்ட் சிண்ட்ரோம்ல மிக அதிக கனமழையை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? எஸ் மேம். ஓகே. சோ ஓவரால் அபவுட் 75% ஆஃப் இந்தியன் ரெயின்ஃபால் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் தி ஸ்மார்ட் சோன். அப்போ தென்மேற்கு பருவக்காற்றுனால இந்தியா வந்து 75% மழைப்பொழிவை பெறுகிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மவுண்ட் சிண்ட்ரோம் த பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் 1,141 cm இன் த வேர்ல்ட். இட் இஸ் லொகேட்டட் இன் மேகாலயா. நம்ம பார்த்தோம் இல்லையா, மேகாலயால இருக்கிற மவுண்ட் சிண்ட்ரோம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் பண்றாங்க. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1,141 cm அளவுக்கு மழை பதிவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? சோ அதிகமான மழைப்பொழிவு எங்க கிடைக்குதுன்னா மவுண்ட் சிண்ட்ரோம்ல தான் கிடைக்குது. 1,141 cm அளவுக்கு அந்த இடத்துல மழை பதிவாகிறது. அந்த மவுண்ட் சிண்ட்ரோம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியால மேகாலயால இருக்கு. மேகாலயா எங்க இருக்குன்னா வடகிழக்கு இந்தியால இருக்கு. சோ வந்து ரொம்ப முக்கியம் இந்த வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு சேர இடம், வடகிழக்கு தென்மேற்கு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல என்ன பிளேஸ் இருக்கு அப்படிங்கறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா மேம்? லாஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் வந்து மவுண்ட் சிண்ட்ரோம் த பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் 1,141 cm இன் த வேர்ல்ட். இட் இஸ் லொகேட்டட் இன் மேகாலயா. அதாவது அதிக மழைப்பொழிவு எங்க கிடைக்குதுன்னா மேகாலயால இருக்கக்கூடிய மவுண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து அதிக மழைப்பொழிவு கிடைக்கிறது. அந்த மவுண்ட் சிண்ட்ரோம் எங்க இருக்குன்னா மேகாலயால இருக்கு. மேகாலயா இந்தியாவில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில இருக்கு. புரிஞ்சுங்களா? மேம் தென்மேற்கு பருவக்காற்று ஒரு தடவை ஃபர்ஸ்ட் மந்த் சொல்லிருங்க மேம். தமிழ்ல. சோ தென்மேற்கு பருவக்காற்று பாத்தீங்கன்னா இந்தியாவோட காலநிலையில முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம தென்மேற்கு பருவக்காற்று தான். இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் முதல் வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வீச ஆரம்பிச்சிரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அரேபியன் சி இந்த பிரான்ச்ல இருந்து இந்த சைடு ஃபுல்லா தெரியுதா, இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த சைடு ஃபுல்லா மழைப்பொழிவை கொடுக்குது. இங்க இருந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆரவள்ளி மலைத்தொடர்கள் இந்த இடத்துல இருக்கும். சோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் இருக்கிறதால ராஜஸ்தானோட கிழக்கு பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு கிடைக்கும். இந்தியாவோட மேற்கு பகுதிக்கும் ராஜஸ்தான் மேற்கு பகுதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னால மழை கிடையாது. இந்த காத்து வந்து இப்படியே டிராவல் பண்ணிட்டு நார்த்து அதாவது வடக்கு நோக்கி நகருது. ஆனா இங்க இமயமலை இருக்கிறதால அந்த இமயமலையினால தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் என்னாகுதுங்க மழைப்பொழிவு ஏற்படுது. சோ இப்படி தடுக்கப்படுற காத்து அடுத்து எங்க வருதுன்னா வடகிழக்கு நோக்கி இந்த மேகாலயாவை நோக்கி வருது. அடுத்து இங்க இருந்து வந்த காத்து இந்த பே ஆஃப் பெங்கால் அந்த வங்காள விரிகுடால இருந்து வந்த காத்து எங்க வருதுன்னா இந்த மேகாலயாவுக்கு வந்துருது. சோ அங்க வந்து மூணு வந்து குட்டி குட்டி குன்றுகள் இருக்கு. என்னென்ன குன்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசி, காரோ, ஜெயந்தியா அப்படிங்கிற மூணு குன்றுகள் இருக்கு. இந்த மூன்று குன்றுகள்லயும் அந்த ஈரப்பதமான காற்று படும் பொழுது அங்க வந்து மேகாலயால இருக்கிற மவுண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இடத்துல அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுது. கிட்டத்தட்ட 75% வந்து மழைப்பொழிவு வந்து தென்மேற்கு பருவக்காற்றுனால இந்தியாவுக்கு கிடைக்குது. சரிங்களா? உலகத்திலயே வந்து மவுண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இடத்துலதான் அதிக மழைப்பொழிவு நிகழுது. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,141 cm. இந்த மவுண்ட் சிண்ட்ரோம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேகாலயால இருக்கு. மேகாலயா இந்தியால எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியால இருக்கு. புரிஞ்சுங்களா? சோ இதுதான் தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று பார்க்கணும். பாக்கலாங்களா?
சோ நம்ம அப்படியே ஓரலா பார்த்ததுதான். சோ வந்து எதிர் திசையில வீசும் அப்படின்னு நம்ம வந்து மான்சூனோட டெபினிஷன்ல பார்த்தோம் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு திசையில வீசும் காற்று அதே காலத்தில் அடுத்த ஆண்டில் என்ன ஆகும், எதிர் திசையில் வீசும்னு பார்த்தோம். சோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல பாருங்க, ஒரு மூணு மாசத்துக்கு வந்து இந்த பக்கம் வீசுச்சு, சவுத் வெஸ்டா வீசுச்சு இந்த காத்து, அதே மாதிரி எதிர் திசையில வீசுதுங்களா. சோ இதுதான் என்னதுங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மேகாலயால எல்லா மழையும் பெஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகி எங்க வருதுன்னா நம்ம பே ஆஃப் பெங்காலுக்கு அந்த காத்து வந்து வருது. சோ வங்காள விரிகுடால வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறதாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா கடலோர மாவட்டங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பாதிப்போட மழை பெய்யுது. மத்தபடி தமிழ்நாடு ஆந்திரா இந்த சைடு இருக்கிற ஈஸ்ட் சைடு இருக்கிற நாட்டுக்கெல்லாம் ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்னாலதான் மழை கிடைக்குது. அதாவது வடகிழக்கு மழை வந்து வடகிழக்கு பருவமழை வந்து வங்காள விரிகுடால வந்து உருவாகும். சைக்ளோன்னா சூறாவளியா அது ஃபார்ம் ஆகி நம்ம தமிழ்நாடு ஆந்திரா சைடுக்குலாம் என்ன ஆகும், மழை கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா. சோ இதோட சைக்ளோனோட இமேஜ் இப்படிதான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். சோ நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று எழுதிக்கோங்க. சோ த சவுத் வெஸ்ட் மான்சூன் பிகின்ஸ் டு ரீட்ரீட் ஃப்ரம் நார்த் இந்தியா பை த எண்ட் ஆஃப் செப்டம்பர் டியூ டு த சவுத்வர்ட் ஷிஃப்டிங் ப்ரெஷர் பெல்ட்ஸ். இப்ப பார்த்தோம் இல்லையா செப்டம்பர் மாசம் இறுதியில வந்து அந்த சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஷிஃப்ட் ஆகி வடகிழக்கு நோக்கி வரும். இது தமிழ்ல சொல்லணும்னா செப்டம்பர் மாத இறுதியில் காற்றழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும். பருவக்காற்றாக மியூட் போட்டுக்கோங்க, யாரும் மியூட் போடாம இருக்கீங்க. தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நில பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. மறுபடியும் சொல்றேன், செப்டம்பர் மாத இறுதியில் காற்றழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நில பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. சரிங்களா, புரிஞ்சுங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் இது. சோ சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன ஆகுது, ரீட்ரீட் ஆகுது. சோ அது என்ன ஆகுதுன்னா திரும்ப நிலப்பரப்புல இருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுது, வடகிழக்கு சைடா அது வந்து மறுபடியும் வீசுது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுது அதனாலதான். சரிங்களா. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, the southwest monsoon wind returns from the Indian landmass and blows towards Bay of Bengal. இந்த காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கு சைடா வீசுது இல்லைங்களா, வங்காள விரிகுடாவை நோக்கி. தென்மேற்கு சைடா வீசிட்டு இருந்த காத்து வந்து டர்ன் ஆகி இப்ப வந்து என்ன ஆகுது, வங்காள விரிகுடா நோக்கி வடகிழக்கா வீசுது, அதான் சொல்றாங்க. சோ இட் இஸ் நவுன் அஸ் ஹென்ஸ் இட் இஸ் நவுன் அஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் போஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, வடகிழக்கு பருவக்காற்று அல்லது போஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்கிழக்கு பருவக்காற்று வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. South West monsoon is called pre-monsoon.
northeast monsoon is also called post monsoon. தென்மேற்கு பருவக்காற்ற ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்ற போஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட் பாக்கலாங்களா? அமேல செகண்ட் பாயிண்ட் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் முன்னாடி ஸ்லைடுல. ஓகேங்க. தி சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வீசுது இல்லைங்களா, அது வந்து ரிட்டர்ன் ஆகி இந்தியாவோட நிலப்பரப்புல இருந்து வங்காள விரிகுடாக்கு எதிர் திசையில காத்தடிக்கும், அதாவது வடகிழக்கு நோக்கி காத்தடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தென்மேற்கு சைடா காத்தடிச்சுது இல்லையா, அது அப்படியே திரும்புது, அந்த காத்து அப்படியே டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆகி டேர்ன் ஆனா என்ன வரும், வங்காள விரிகுடா கடல் வரும். சோ அந்த இடத்துல வடகிழக்கு நோக்கி காற்றடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நம்ம ஓரலா பார்த்ததா அவன் சென்டென்ஸா நான் அங்க வந்து கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அதாவது செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும், பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. சோ பூமி வந்து சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடக்கிலிருந்து வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. அதாவது பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. எனவே இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என்று அழைக்கப்படும். மறுபடியும் சொல்றேங்க, செப்டம்பர் மாத இறுதியில் காற்றழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்களே. அடுத்து வந்து பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா நம்ம வடகிழக்கு பருவக்காற்று போஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? The season is associated with the establishment of the northeasterly wind system over the Indian subcontinent. அப்படினா என்ன அர்த்தம்னா, இந்த பருவ காலம், எழுதிக்கோங்க தமிழ் மீடியம், இந்த பருவ காலம் இந்திய துணைகண்ட பகுதியில் வடகீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது. இந்த துணைக்கண்ட பகுதியில் வடகீழை காற்று தொகுதி, கீழே காற்றுகள், மேலே காற்றுகள், ஈஸ்டர்லினா கீழே காற்றுகள், வெஸ்டர்லினா மேலே காற்றுகள் அப்படின்னு அர்த்தங்க. அதான் வடகீழே காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது. நோட் பண்ணிட்டீங்களா? சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா அண்ட் South interior Karnataka receive good amount of rainfall accounting for 35% of their annual total. அதாவது பாத்தீங்கன்னா southwest monsoon ல 75% rainfall கிடைக்கும், northeast monsoon ல பாத்தீங்கன்னா 35% rainfall கிடைக்கும். எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, சவுத் இன்டீரியர் கர்நாடகா, இங்கெல்லாம் கிடைக்கும். சோ கேரளாவுக்கு ரெண்டு டைமுமே மழை கிடைக்குது.
சோ சவுத் ஈஸ்ட் மான்சூன்னாலையும் மழை கிடைக்குது, நார்த் ஈஸ்ட் மான்சூன்னாலையும் வந்து மழை கிடைக்குது. அதாவது பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றுனால 75% மழைப்பொழிவு இந்தியாவுக்கு கிடைக்குது. அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்றுனால 35% மழைப்பொழிவு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. எங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, தென் கர்நாடகாவோட உட்பகுதிகள், இங்கெல்லாம் வந்து நல்ல மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ரிசீவ் ரெயின்ஃபால் டியூரிங் திஸ் சீசன் டியூ டு த ஸ்ட்ரோம்ஸ் ஃபார்மிங் இன் த பே ஆஃப் பெங்கால். அதாவது வங்காள விரிகுடால நம்ம வந்து ஒரு புயல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுனால எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த இடத்துல எல்லாம் மட்டும் வந்து, ஏன்னா கடலோர பகுதிகள் இல்லையா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வங்கக்கடலில் உருவாகும் புயலால், வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளும் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளும் மழையை பெறுகின்றன. புரிஞ்சுங்களா? வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளும் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் சில பகுதிகளும் மழையை பெறுகின்றன. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ இதுல வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு பாருங்க. நிமிஷம் மேம், ஏதாச்சும் பேசுறீங்களா? ஒன்னும் கேட்கல. கீர்த்தனா இப்ப கேக்குதுங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். சோ இந்த மவுண்ட் சிண்ட்ரம் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. மவுண்ட் சிண்ட்ரம் ரிசீவ்ஸ் 1141 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், இட் இஸ் லொகேட்டட் இன் மிசோரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ மவுண்ட் சிண்ட்ரம்ல 1141 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கு, ஆனா இட் இஸ் லொகேட்டட் இன் மிசோரமா கிடையாது? எங்கீங்க? மேகாலயா. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இந்த மேக்சிமம் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல, இந்த யூனிட்ல மட்டும் அவங்க நிறைய ஸ்டேட்மெண்டா தான் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம படிச்சோம் இல்லையா இந்த ஈக்குவேட்டர் லைன், அது நிறைய படிச்சோம் இல்லையா. சோ இந்த இத பத்தி எல்லாமே அவனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லை, 4ல எந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுது. அதனால நிறைய கன்ஃபியூஷனா தான் வந்து இந்த யூனிட்ல வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து தெளிவா படிச்சு பார்த்து அப்படியே நீங்களே இமேஜினரியா ஒரு மேப் எல்லாம் வரைஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, சரியா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? சோ ரெயின்ஃபால், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு. பருவக்காற்றுனாலதான் நமக்கு மழைப்பொழிவு ஏற்படுது இல்லைங்களா. அடுத்த டாபிக் ரெயின்ஃபால். த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா இஸ் 118 சென்டிமீட்டர். இந்தியாவோட ஆண்டு மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர், சரிங்களா? இந்தியாவோட ஆண்டு மழைப்பொழிவு 118 சென்டிமீட்டர். ஹவர் spatial distribution of rainfall in the country is highly uneven. இருப்பினும் நாட்டின் மழை வீழ்ச்சியின் பரவல் சீரற்று காணப்படுகிறது. அன்ஈவனா இருக்கு அந்த ரெயின்ஃபால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஈவனா இல்லாம அன்ஈவனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நாட்டின் மழை வீழ்ச்சியின் பரவல் சீரற்று காணப்படுகிறது. சோ பாருங்க, த வெஸ்டர்ன் கோஸ்ட் அசாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ஆர் த ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாஸ் விச் கெட் மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். அதாவது பாத்தீங்கன்னா
the west coast na merku kadarkarai pagudi seringla inda merku kadarkarai assam meghalaya oda south meghalaya na meghalaya oda ten pagudi apra tribura nagaland arunachala pradesh inda edala vandu pathinga appadina 200 cm ku vandu adhigamana malai polivai perigirathu seringla merku kadarkarai assam south meghalaya na ten meghalaya vin ten pagudi apra tribura nagaland arunachala pradesh inda edala vandu pathinga appadina 200 cm ku adhigamana malai polivai perigirathu adutha the whole of rajasthan punjab haryana western and southwestern parts of uttar pradesh western madhya pradesh the entire deccan trap na enna takkana peeda bhoomi appdin solluvanga okay va the plate region east of western ghats except for a narrow strip along tamil nadu caused reserve a low rainfall less than 100 cm அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பகுதி நல்ல மழைப்பொழிவை பெறுகிறது ஒரு சில பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபுல்லாவே மழைப்பொழிவு இல்ல அப்படிங்கிறாங்க கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ ராஜஸ்தான் ஃபுல்லா அப்புறம் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு மற்றும் தெற்கு பகுதி சரிங்களா உத்தரப்பிரதேசத்தோட அப்புறம் மத்திய பிரதேசத்துல மேற்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி மத்திய பிரதேசம் மேடம் உதாரணம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் இது ஃபுல்லா கண்டினியூ பண்ணி நான் மறுபடியும் சொல்றேன் ஓகே அதாவது பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஃபுல்லாவே ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேங்க ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதி உத்தரப்பிரதேச மாநிலத்துல மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதி மத்திய பிரதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா மேற்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி மத்திய பிரதேசத்துல மேற்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி அப்ப மேற்கு தொடர்ச்சியின் மேற்கு பகுதியில மழை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் தக்காண பீடபூமி அப்புறம் தமிழக கடற்கரையின் ஒரு குறுகிய பகுதி என்னென்ன பகுதிங்க ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு பகுதி மற்றும் தென்மேற்கு பகுதி மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள் அடுத்து மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி அப்புறம் தக்காண பீடபூமி பகுதி மற்றும் தமிழக கடற்கரையின் மற்றும் தமிழக கடற்கரையின் ஒரு குறுகிய பகுதி போன்றவை 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை பெறுகின்றன சோ இந்த பிளேசஸ்லாம் இதோட ரெயின்ஃபால் ஆவரேஜா 100 சென்டிமீட்டருக்கு கம்மியா இருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்ல என்னென்ன சொல்றாங்கன்னா மேற்கு கடற்கரை அஸ்ஸாம் மேகாலயா தென் மேகாலயா திரிபுரா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள் மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி மற்றும் தக்காண பீடபூமி மற்றும் தமிழக கடற்கரையின் ஒரு குறுகிய பகுதி இதெல்லாம் மட்டும் 100 சென்டிமீட்டருக்கு கம்மியா மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஓகே மேம் ஓகே
இல்ல மகாராஷ்டிரா சொன்னாங்க இல்லையா, மகாராஷ்டிரா இல்ல மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை மும்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட வெஸ்டர் சைட்ல இருக்கும், பூனே வந்து பாத்தீங்க அப்படின்னா லீவர் சைட்ல இருக்கும். சோ மகாராஷ்டிரால மழை பொழிவு எப்படி இருக்கும்னா மும்பைல வந்து அதிக மழை பொழிவு இருக்கும், ஆனா பூனேல பாத்தீங்க அப்படின்னா லீவர் சைட்ல இருக்கு சரிங்களா. பூனே வந்து லீவர் சைட்ல இருக்கிறதால அங்க மழை பொழிவு கம்மியா இருக்கும். மும்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விண்ட்பர்ட் சைட்னு பார்த்தோம் இல்லைங்களா, அங்க இருக்கிறதால அங்க ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் ஓகேவா. சோ தமிழ்நாடு ரிசீவ்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாட்டுல வந்து எப்ப வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னா சி இல்லைங்க சி தானா ஓகே சாரி நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவ காற்றுலதான் தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவு வரும். இந்தியா ரிசீவ்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால்னா சவுத் வெஸ்ட் ஓகேவா. சோ அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்க ஓகே, நிறைய பேர் கரெக்டாக எல்லாருமே கரெக்டாக சொல்லிருக்கீங்க சவுத் வெஸ்ட் ஓகே. இது பாருங்க வெஸ்டர்லிஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லிஸ் ஆர் டைப் ஆஃப் பிட்ச் விண்ட். அதாவது நம்ம பார்த்தோம் வெஸ்டர்லிஸ்னா மேலே காற்றுகள், ஈஸ்டர்லிஸ்னா கீழே காற்றுகள் அப்படின்னு பார்த்தோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஒரே ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க சி சீசனல் விண்ட்ஸ் ராங் ஆன்சர் நினைக்கிறேன் இருக்க சொல்றேன். ஓகே B தான் கரெக்ட் ஆன்சர். பிளானிட்டரி விண்ட்ஸ், பிளானிட்டரி விண்ட் அப்படினா என்னன்னா கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள் அப்படின அர்த்தம். நம்ம அப்படியே பாகிக்கு கொஞ்சம் தமிழ்ல சொல்லிட்டீங்கனா பரவாயில்லை. எதுக்குமா ஆப்ஷன் A B C D B இல்லங்க C D. லோக்கல் விண்ட்னா வந்து என்ன அப்படினா லோக்கல் விண்ட்ஸ்னா என்ன அப்படினு சொல்லுங்க. சீசனல் விண்ட்ஸ்னா காலநிலைக்கு ஏத்த மாதிரி வீசுற காற்றுகள். லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்தந்த ஏரியாக்குன்னு வீசும் இல்லையா, அதாவது இப்ப மரங்கள் நிறைந்த பகுதி ஒரு மலை பிரதேசம் பக்கத்துல வந்து தொடர்ச்சி மலைகள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு காற்று வந்து அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கேரளா சைடு பாத்தீங்கன்னா காத்து ஒரு மாதிரி இருக்கும், ஊட்டி சைடு காத்து ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கோபியில வீசுற காத்து ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் என்ன லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனல் விண்ட்ஸ் அப்படின்னா ஜூன்ல இருந்து இப்ப பார்த்தோம் இல்லையா தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இதெல்லாம் வந்து சீசனல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளானிட்டரி விண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோள் காற்றுகள் நிரந்தர காற்றுகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காத்து வந்து பூமி சுத்தியிலும் வந்து என்ன என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெப்பநிலை அப்புறம் வந்து அந்த அழுத்தத்தின் காரணமாக வந்து தோன்றும் சரிங்களா. இது வந்து வருஷம் முழுக்க வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில இருந்து இன்னொரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அழுத்தத்தின் காரணமாக வீசுற காற்றுகள் தான் வந்து கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காற்று கோள் காற்று வந்து பூமி ஃபுல்லாவே வீசும் ஓகேங்களா, அதனாலதான் மேலே காற்றுகள் துருவ கீழே காற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாவே பூமி ஃபுல்லாவே இந்த கோள் காற்றுகள் வந்து வீசிட்டே இருக்கும் ஓகேவா. வெப்ப மாற்றம் அழுத்தம் இந்த மாதிரி சேஞ்சஸ் காரணமாகத்தான் இந்த காற்றுகள் வந்து தோன்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த காற்றுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோள் காற்றுகள் வருஷம் முழுக்க வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில இருந்து இன்னொரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அதிக அழுத்தத்தின் காரணமாக வீசும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோள் காற்றுகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கு திசையில இருந்து வீசுற காற்றுகளை வந்து
கிழக்கு காற்றுகள் அல்லது வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு திசையில இருந்து வீசக்கூடிய காற்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேற்கு காற்றுகள் அல்லது எதிர் வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சோ இந்த பண்டைய இந்த எல்லாருமே பண்டைய காலத்துல கடல் வழியாக வாணிபம் செய்யும் பொழுது வியாபார காற்றுகள் அப்படின்னா அந்த வியாபார காற்றுகள் அப்ப அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், பாய்மரம் பற்றி தான் அவங்க வந்து டிராவல் பண்ணுவாங்க, அப்ப அவங்களுக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எதிர் வியாபார காற்றுகள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க போற சைடுக்கு ஆப்போசிட் சைட்ல காத்தடிக்கும், சோ அந்த டைம்ல அவங்களால வந்து டிராவல் பண்ண முடியாது, அதுதான் வந்து எதிர் வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் பாக்கலாம். சோ கோல் காற்றுகள் இது வந்து புவி முழுவதும் வீசுகின்றன, பூமி ஃபுல்லாவே இந்த காத்து வீசும். பூமியோட வேற வேற அச்சப்பகுதியில ஏற்படுற வெப்ப மாற்றம் அழுத்தத்தின் வேறுபாட்டின் காரணமாக இந்த காற்றுகள் தோன்றுகின்றன. சோ உங்களுக்கு நான் ஓரளவு சொன்னதுதான் இங்க வந்து பாயிண்டா இருக்குது. சோ வருஷம் ஃபுல்லா இந்த கோல் காற்றுகள் வந்து வீசும், ஒரு குறிப்பிட்ட திசையில இருந்து இன்னொரு குறிப்பிட்ட திசை நோக்கி அதிக அழுத்த பகுதியில இருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி இந்த காற்றுகள் வந்து வீசும். சரிங்களா, இது வந்து எந்த பக்கமா வீசுதோ அதை வச்சு இந்த காத்து சொல்லுவாங்க. கிழக்கு பக்கமா வீசுனா இது வந்து கிழக்கு காற்றுகள் இல்லைன்னா வியாபார காற்றுகள் சொல்லுவாங்க. மேற்கு பக்கமா இந்த காத்து வீசுனா மேற்கு காற்றுகள் அல்லது எதிர் வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சோ இதுதான் கோல் காற்றுகள் மற்றும் நிரந்தர காற்றுகள். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாங்களா. ஜென்ரலி ரெயின்ஃபால் இஸ் ஹை இன், பொதுவாகவே மழைப்பொழிவு எப்போ எங்க அதிகமா இருக்கும்? ஈக்குவேட்டர் ரீஜியன் பூமத்திய ரேகை இல்லையா, போலார் ரீஜியன் அந்த துருவ பகுதிகள் இல்லையா, நார்தன் ஹெமிஸ்பியர் வடாரை கோளத்திலையா, சதர்ன் ஹெமிஸ்பியர் தென்னரை கோளத்திலையா? எப்ப வந்து எந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், எந்த ரீஜியன்ல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்? சவுந்தர் ஏ. ஓகே, ஏன் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து க்வெஸ்சன் ஆன்சரே பண்ண மாட்டேங்கறீங்க? இங்கிலீஷ்ல கேட்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் புரியலங்க மேடம், அதனால ஆன்சர் பண்ணல. இப்பதான் நான் தமிழ்ல சொன்னேன், எந்த இடத்துல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், இது இங்கிலீஷ். அவங்க ஊர்ல ஈக்குவேட்டர் ரீஜியன்னா பூமத்திய ரேகை பகுதி, போலார் ரீஜியன்னா துருவ பகுதி, நார்தன் ஹெமிஸ்பியர்னா வடாரை கோளம், சதர்ன் ஹெமிஸ்பியர்னா தென்னரை கோளம். இப்ப ஆன்சர் பண்ணுங்க, எப்ப வந்து எந்த ரீஜியன்ல மழைப்பொழிவு அதிகமா இருக்கும்? ஏ பி டி மூணு ஆன்சர் வந்திருக்கு. போலார் ரீஜியன். ஏங்க போலார் ரீஜியன் என்னங்க, உறைபனி மண்டலம் இல்லையா போலார் ரீஜியன்னா? பனி பிரதேசத்துல எப்படி மழைப்பொழிவு இருக்கும்? பனிப்பொழிவு தான் இருக்கும் அந்த இடத்துல. சி நார்தன் ஹெமிஸ்பியர் இல்ல இல்ல இல்ல. சரி, நம்ம ஆன்சரை பாத்துருவோம். ஈக்குவேட்டர் ரீஜியன் அந்த பூமத்திய ரேகையில தான் மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஈக்குவேட்டர் லைன்ல தான் வந்து என்ன இருக்கும், சூரிய வந்து செங்குத்தாக வீழ்கும். அப்ப அந்த இடத்துல வெப்பம் வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். சோ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா லோவா இருக்கும். அப்ப நீராவி ஆகி அந்த இடத்துலதான் என்ன ஆகுங்க, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். வெப்பம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலையும் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துலதான் வந்து ரெயின்ஃபாலும் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்ப ஒரு இடத்துல தண்ணி ஊத்தி வைக்கிறீங்க, அந்த தண்ணி ஆவியானாதான் அது திரும்பி உங்களுக்கு மழையா வரும். அந்த தண்ணி வந்து போலார் ரீஜியன்ல வந்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஆயிரும். நார்தன் ஹெமிஸ்பியர்லயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லயும் மழைப்பொழிவு இருக்கும், ஆனா ஈக்குவேட்டர் லைன்ல அதிகமா இருக்கும். சரிங்களா, ஏதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிஎன்பிஎஸ்சில இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர் ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டினா என்னங்க, ஈரப்பதம். சோ அதை அளக்க பயன்படுற கருவியோட பேர் என்னங்க,
எதை வச்சு ஈரப்பதத்தை அளக்குறாங்க? ஈரப்பதத்தை அளவிடும் கருவியின் பெயர் என்ன? ஹைட்ரோமீட்டர், ஆல்டிமீட்டர், சைக்ரோமீட்டர், ரேடியோமீட்டர். ஏ ஹைட்ரோமீட்டர். ஓகே, நிறைய பேர் ஏ சொல்லிருக்கீங்க. ஓகே, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். மாட்டிக்கிட்டீங்களா? சைக்ரோமீட்டர் தான். அவன் எவ்வளவு ட்விஸ்டா கேள்வி கேட்டிருக்கான் பாத்தீங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாருமே மேக்சிமம் வந்து நான் ரிசீவ் பண்ண ஆன்சர் வந்து ஹைட்ரோமீட்டர், எல்லாருமே ஏ தான் சொல்லியிருக்கீங்க. பட் ஆன்சர் வந்து ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டரை இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னா சைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப ஹைட்ரோமீட்டர்ல அது ஹைக்ரோமீட்டர். மீதி மூணு எதுக்கு மேம்? என்னமா அல்டிமீட்டர்? மீதி இருக்கிற மூணு ஆப்ஷன் எதுக்கு அளக்க யூஸ் பண்றதுங்க? அத பாக்கவே இதே சே ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன். ஓகே மேம். மெஷர் ஹியூமிடிட்டி அளக்கிறதுக்கு மட்டும் ஹைக்ரோமீட்டர், சாரி ஹைக்ரோமீட்டர். அத வந்து இன்னொரு மீனிங் சைக்ரோமீட்டர் அப்படினு சொல்லுவாங்க. சோ இந்த ஹைக்ரோமீட்டர் எதுக்கு இருங்க நான் சர்ச் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுல இன்கரெக்ட் ஒன், இதுல வந்து தவறான ஒன்னை தேர்ந்தெடுங்க. ஹைட்ரோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டிய கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுங்க. ஈர்ப்பு விசையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றதா வந்து ஏல கொடுத்துருக்கோம் இல்லையா ஹைட்ரோமீட்டர். அது வந்து கிராவிட்டி, ஈர்ப்பு விசையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, ஸ்பெசிபிக் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் ஹைட்ரோமீட்டர். ஓகே, இதுல வந்து இன்கரெக்ட் ஒன் வந்து கண்டுபிடிங்க. ரெயின்ஃபால் மெஷர்ட், rain gauge, air pressure barometer, standard air pressure at sea level 1013.25 mb, அப்படினா millibar அப்படினா at earth surface வந்து 1.03 g bar m square. so right answer வந்து பாத்தீங்கன்னா earth ஓட surface வந்து பாத்தீங்கன்னா 1.03 kg bar cm square, கிலோகிராம் பார் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லைன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா 510.1 million km² அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது ஒண்ணுதான் தவறானது. சரி இருங்க, நீங்க இந்த மூணு கேட்டீங்க இல்லையா. ஹைட்ரோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராவிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டியை வந்து மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆல்டிமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாக்ல எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஆல்டிடியூட்னு, அத வந்து மெஷர் பண்றதுக்காக, ஆல்டிடியூட் லைன்ஸ் வந்து மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் ஆல்டிமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் பிரஷர். மேம் ப்ரீவியஸ் ஸ்லைட் மேம். ஓகே மேம். ஓகே மேம். சோ யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் பிரஷர், இந்த அளக்குறோம் இல்லைங்களா, ஸோ அந்த அட்மாஸ்பியர் வந்து எது என்ன இதில் வந்து அளக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியோட இதில் வந்து ஆன்சர் இருக்குது, ப்ரீவியஸ் இதில் வந்து ஆன்சர் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க?
எல்லாரும் பாஸ்கல் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா அந்த யூனிட் வந்து கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா, அப்படி இல்லைன்னா மில்லி பாஸ்னு கொடுப்பாங்க. இதுல வெறும் பாஸ்கல் மட்டும்தானே கொடுத்துருக்காங்க, அப்ப எப்படி நம்ம வந்து பாஸ்கல் சரியான ஆன்சர்னு சொல்ல முடியும்? கிலோ பாஸ்கல் கொடுத்திருந்தா தட் இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே. இப்ப வெறும் பாஸ்கல் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ மில்லிபார் இஸ் த ரைட் ஆன்சர். மில்லிபார் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் பாக்கலாங்களா. சோ வின்டர் சீசன் சம்மர் சீசன் அதோட சன்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துருக்கோம். சோ வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் அந்த சூரிய ஒளி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஸ்லாண்டிங் லைன்ல இருக்கும், எப்படின்னா சாய்வான கோணத்துல விழுகும். அதே கோடை காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட சன்ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கும், அதாவது செங்குத்தாக விழுகும். அதைத்தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க இந்த June 22 இந்த இடத்துல பாருங்க. சோ இந்த கடகரேகையில சூரியனோட கதிர்கள் எப்படி விழுகுதுங்க, செங்குத்தாக விழும். சோ அப்ப வந்து நமக்கு கோடை காலம் இருக்கும். சோ இப்ப இந்த December 22 இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா சோ சூரியனோட கதிர்கள் எப்படி இருக்கு, செங்குத்தான கதிர்கள் தான் வந்து விழுகும். சோ அப்ப நமக்கு வின்டர் சீசன் இருக்கும் ஓகேங்களா. சோ அத வந்து சொல்ற ஒரு இமேஜ் தான் இது ஓகேவா. மேம் புரியல மேம், மாடி சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் சைடு இருக்கிற இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா June 22 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சம்மர் கோடை காலத்தோட இமேஜ் ஓகேங்களா. அதுல டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த கடகரேகையில சூரியனோட கதிர்கள் எப்படி விழுகுதுன்னு பாருங்க, செங்குத்தாக விழுகுது இல்லைங்களா, தெரியுதுங்களா. சோ சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும், எப்போ ஜூன் மாசம் வரைக்கும் விழுகும் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா கோடை காலத்துல. சோ அது வந்து சம்மர் சீசன் ஓகேங்களா. இதுவே இந்த ரெட் கலர் லைன் வந்து ஈக்குவேட்டர் லைன், அதுக்கு மேல இருக்கிறது கடகரேகை. இந்த பக்கம் December 22 உங்களோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கடகரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல சூரியனோட கதிர்கள் எப்படி விழுகுதுன்னு பாருங்க, சூரியனுடைய சாய்வான கதிர்கள் தான் வந்து விழுகும். சோ அப்ப நமக்கு வின்டர் சீசன் இருக்கும். இது வந்து சூரியனோட கதிர்கள் எந்த மாதிரி நம்மளோட பூமியில நம்ம இதுல வந்து சர்ஃபேஸ்ல விழுகுது அப்படின்னு காட்டுற படம் தான் இது. புரிஞ்சுங்களா? எஸ் மேம், தேங்க்ஸ் மேம். ஓகே. கோடை காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகல் நேரம் அதிகமாக இருக்கும், குளிர்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகல் நேரம் கம்மியா இருக்கும் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் விண்டர் சீசன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா குளிர்காலத்தை பத்தி பார்க்க போறோம். சோ during this period the vertical rays of sun falls over the tropic of capricorn which is far away from india, adavadhu suryanoda senguthana kadirgal magara regayil vilugum. nammalaudaya kulir kaalathila suryanoda senguthana kadirgal enga vilugum appdin pathina magara regayila vilugum. magara regai india vil irundhu romba tholaivil ulladhu okayla. adhu dhaan first point. சூரியனோட செங்குத்தான கதிர்கள் நம்ம குளிர்காலத்துல மகர ரேகையில விழுகும். மகர ரேகை இந்தியாவில இருந்து ரொம்ப தொலைவில் உள்ளது. சோ இந்தியா ரிசீவ்ஸ் த ஸ்லாண்டிங் சன்ரேஸ் விச் ரிசல்ட் இன் லோ டெம்பரேச்சர். அப்போ இந்தியாவுக்கு வந்து என்ன இருக்கும், ஸ்லாண்டிங் லைன்ஸ்னா சாய்வான கதிர்கள் தான் இந்தியா மேல விழுகும் சரிங்களா. சாய்வான கதிர்கள் தான் இந்தியா மேல விழுகும், அப்போ வெப்பம் வந்து கம்மியா இருக்கும். லோ டெம்பரேச்சர்னா அப்ப வந்து வெப்பநிலை வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. The rain during this season generally occurs over the western Himalayas, Tamil Nadu and Kerala. ஆனா இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இமயமலை இருக்கு இல்லையா, மேற்கு இமயமலை தமிழ்நாடு கேரளா இந்த இடத்துல எல்லாம் வந்து ஓரளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ விண்டர் சீசன்ல மகர ரேகையில வந்து சூரியனோட கதிர்கள் செங்குத்தாக விழுகும். இந்தியா வந்து மகர ரேகைக்கும் இந்தியாவுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. அடுத்து இந்தியா வந்து இந்தியா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய சாய்வான கதிர்கள் விழுகும் சரிங்களா. பனிக்காலத்துல குளிர்காலத்துல சூரியனின் சாய்வான கதிர்கள் இந்தியாவின் மீது விழுவதால் வெப்பநிலை குறைவாக இருக்கும் ஓகேங்களா. இந்த பருவ காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தமிழ்நாடு கேரளா இந்த இடம்லாம் வந்து என்ன ஆகும், மழைப்பொழிவை பெறுகின்றன. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்து பாருங்க.
So western disturbance and associated throw-in westerlies are main rain bearing system in the northern part of the country. Westerlies na enna paatho mele kaatrugal appdin paatho illengla. So inda inda kaalathula vandha inda season la vandu paathinga appdina மத்திய தரைக்கடல் பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு வந்து உருவாகும் சரிங்களா அப்ப வட இந்தியால வந்து மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய தரைக்கடல் பகுதியில ஒரு மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வு அழுத்தங்கள் வந்து உருவாகும் அது வந்து வட இந்தியாவில மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுங்களா மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த குளிர்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய தரைக்கடல் பகுதியில வந்து உருவாகும் மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள் அதாவது நீங்க காற்று தாழ்வழுத்தம்னு கூட போட்டுக்கலாம் இந்த குளிர்காலத்துல மத்திய தரைக்கடல் பகுதியில வந்து உருவாகும் தாழ்வழுத்த மண்டலம் வந்து வட இந்தியாவில் என்ன கொடுக்கும் மழையை கொடுக்கும் நம்ம ஜெட்காட்டு பத்தி பார்த்தோம் இல்லைங்களா சோ த நம்ம ஜெட்காட்டுகள் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா த ஜெட் ஸ்ட்ரீம் பிளேஸ் அ டாமினன்ட் ரோல் இன் பிரிங் திஸ் டிஸ்டர்பன்ஸ் டு இந்தியா அதாவது இந்த ஜெட்காற்று வந்து இந்த மழை பெய்யறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்த்தோம் இந்த விண்டர் சீசன்ல வந்து என்ன பார்த்தோம் மேற்கு இமயமலையிலயும் தமிழ்நாட்டிலயும் கேரளாலையும் வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஓகே இந்த இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து எங்க இருக்கும் அப்படின்னா மத்திய தரைக்கடல் பகுதியில வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இடையூறுடன் கூடிய காற்றழுத்த தாழ்வு வந்து உருவாக்கும் அது வந்து வட இந்தியாவில மழை பொழிவை உருவாக்கும் இந்த வட இந்தியால மழை பொழிவை உருவாக்குறதுல இந்த ஜெட் காற்றுகள் வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்குது ஓகேங்களா சோ எங்கெல்லாம் மழை பொழிவு வருதுங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஸ் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப் ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஸ்னோஃபால் இன் த ஹில்ஸ் ஆஃப் த ஜம்மு காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதாவது வட இந்தியால மழை பொழிவு வந்து ஜெட்காற்றுகளால வருது அப்படின்னு நம்ம பாத்துறோம் இல்லையா சோ வட இந்தியாவில ஒரு இடையூறுடன் கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையினால மழை பொழிவு ஏற்படுது இந்த மழை பொழிவுக்கு ஜெட்காற்று ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த மழை பொழிவு எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஹரியானால ஹிமாச்சல் பிரதேசில வந்து மழை பொழிவாகவும் ஜம்மு காஷ்மீர்ல என்ன ஆகுதுன்னா பனிப்பொழிவும் நிகழ்கிறது ஓகேங்களா இது வந்து நம்ம அந்த கோதுமை பயிரிடுவதற்கு இந்த மழை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது திஸ் ரெயின்ஃபால் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் விண்டர் வீட் ஸோ கோதுமை விளைவிக்கிறதுக்கு இந்த மழை பொழிவு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சொல்லுங்க மேடம் இல்ல நான் ஃபுல்லாவே சொல்லிடுறேன் நீங்க நோட் பண்ணிருங்க ஓகேவா சோ இப்ப நம்ம வடகிழக்கு பருவக்காற்று ஓகே தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று பார்த்தாச்சு மழை பொழிவு பார்த்தாச்சு அடுத்து நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னா குளிர்காலத்தை பத்தி பாக்குறோம் இந்த குளிர்காலத்துல சூரியனோட செங்குத்தான கதிர்கள் மகர ரேகையில விழுகுது இந்தியா வந்து இந்தியாவுக்கும் மகர ரேகைக்கும் வந்து நடுவுல நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு ஓகேவா அப்போ இந்தியா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய சாய்வான கதிர்கள் விழுகுது அப்ப வந்து வெப்பநிலை வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியா இருக்கும் சோ ஸ்லாண்டிங் லைன் வந்து ஸ்லாண்டிங் சன்ரேஸ் வந்து இந்தியா ரிசீவ் பண்றதால டெம்பரேச்சர் லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இந்த மாதிரி இருக்கிறதால வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லயும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் என்ன ஆகுது அப்படின்னா மேற்கு இமயமலை தமிழ்நாடு கேரளா ஆகிய பகுதிகளில் மழை பொழிவு ஏற்படுகிறது ஓகேவா இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியால எப்படி மழை பொழிவு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே காற்றுகள் மூலமா மத்திய தரைக்கடல் பகுதியில வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா வட இந்தியாவுக்கு மழை பொழிவு ஏற்படுது சோ இந்த ஜெட் காற்றுகள் வந்து வட இந்தியாவுக்கு மழை பொழிவை ஏற்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது சோ இந்த மழை பொழிவு எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலங்கள்ல எல்லாம் மழை பொழிவு இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
பனிப்பொழிவை தருகிறது. ஓகேவா? இப்போ விண்டர்ல வந்து கோதுமை விளைவிக்கிறாங்க இல்லையா பஞ்சாப்ல, பஞ்சாபோட இன்னொரு பேர் என்னங்க, கோதுமை களஞ்சியம் இல்லைங்களா. சோ இந்த இந்த மலை வந்து விண்டர் சீசன்ல கோதுமை விளைவிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஓகே. சோ விண்டர் சீசன் பார்த்தாச்சு. சம்மர் சீசன், சோ சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கீங்க கடகரேகையில சூரியனுடைய செங்குத்தான கதிர்கள் விழும் இல்லைங்களா. சோ அதுதான். சோ சம்மர் சீசன் என்னங்க, கோடை காலம். During this season, the rays of the sun falls over the peninsula India. India ஒரு தீபகற்ப நாடு இல்லைங்களா. சோ இந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட செங்குத்தான கதிர்கள் இந்தியாவின் மேல விழுகுது. சோ ஹென்ஸ் தர் இஸ் அ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஃப்ரம் த சவுத் டு நார்த். செங்குத்தான கதிர்கள் வந்து இந்தியா மேல விழுகிறதால வெப்பநிலை எப்படி இருக்குங்க, அதிகமாக இருக்கு. சோ நேரா ஆப்போசிட், விண்டருக்கும் சம்மருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர ஆப்போசிட்டா நடக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? சோ இந்த பருவத்துல கோடை காலத்துல சூரியனின் செங்குத்தான கதிர்கள் வந்து தீபகற்ப இந்தியாவின் விழுகுது. ஓகேவா? அதனால வெப்பநிலை பாத்தீங்க அப்படின்னா தெற்கில இருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. இதுதான் செகண்ட் பாயிண்ட்ங்க. வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா இந்தியால தெற்கில இருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. இதுதான் செகண்ட் பாயிண்ட்ங்க. சோ இட் இஸ் பார்ஷியலி ஹாட் அண்ட் ட்ரை இன் தி என்டையர் கண்ட்ரி இன் தி இனிஷியல் பார்ட் ஆஃப் தி சீசன். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல ஒரு வறட்சி ஏற்படுது இல்லைங்களா, ஒரு வறண்ட வானிலை ஏற்படும் இல்லைங்களா. அதுதான் இது தமிழ்ல சொல்லணும்னா கோடை காலத்தின் முற்பகுதியில், கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவுகிறது சரிங்களா. கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவுகிறது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாயிண்ட் பாருங்க. வெதர் ஓவர் த லேண்ட் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த தண்டர்ஸ்டோம் அசோசியேட் வித் த வித் ரெயின் அண்ட் சம்டைம்ஸ் வித் ஹெயில் மோஸ்ட்லி இன் த middle and later part. So nama already or question paathalaya endha edathila endha region la adhigamana malai polivu nigaludun paathom equator line la yen appdin paatha equator region la adhiga malai polivu irukku yen andha edathila sun rays vandu adhigama irukku so high temperature ah irukkradala andha edathila malai polivu adhigama irukku appdin paathom அதுதான் இந்த இடத்துல நாலாவது பாயிண்டா கொடுத்துருக்காங்க. சோ வந்து சம்மர் டைம்ல இந்தியாவோட செங்குத்தான கதிர்கள் இந்தியா மேல விழுகிறதால வெப்பநிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும்போது நிறைய டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது லோ ப்ரெஷர்னால நீராவியாகி என்ன ஆகுதுங்க, நிறைய ஸ்னோ அந்த மேகங்கள்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா இடியோட கூடிய மழை வரும் இல்லைன்னா ஆலங்கட்டி மழை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த சம்மர் டைம்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதாவது மழை காலத்தை விட சம்மர் அந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழை வந்து அதிகமா பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நேத்து கூட அது மாதிரி வந்துச்சு மேடம். கரெக்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து குளிர்கால காத்து காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நீர் வந்து ஆவியானாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீட் இல்லாதால அது ஒரு ஸ்டேபிளா ஓரளவுக்கு இருக்கும். ஆனா சம்மர் சீசன்ல வந்து நிறைய தண்ணி வந்து ஆவியாகும் இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த மேகங்கள்ல வந்து நிறைய மாய்ஸ்சர் வந்து சேவ் ஆகும். அப்போ அது வந்து என்ன ஆகும்னா ஆலங்கட்டி மழையா நமக்கு வந்து பெய்யும். ஓகேவா? சோ அதத்தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க, கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. இதத்தான் சம்மர் சீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பிகாஸ் ஆஃப் த
atmospheric pressure condition, the winds blow from southwest to northeast direction in Arabian Sea and Bay of Bengal. அதாவது இந்த வளிமண்டல அழுத்த நிலை வேறுபாட்டால் அரபிக் கடல் மற்றும் வங்க கடல் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து காற்றானது தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. அதாவது வளிமண்டல அழுத்த நிலையின் வேறுபாட்டால், அதுதான் அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா விங்ஸ்னா காற்று, இந்த காற்று என்ன ஆகுது அப்படின்னா லோ பிரஷர் ஆகி சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட் அதாவது தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி அரபிக் கடல் வழியாகவும் வங்காள விரிகுடா இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு சைடும் வந்து காத்தடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது வளிமண்டல அழுத்த நிலையின் வேறுபாட்டால் அரபிக் கடல் மற்றும் வங்காள விரிகுடா இல்லைன்னா வங்கக்கடல் பகுதிகளில் காற்றானது தென்மேற்கிலிருந்து வடமேற்கு நோக்கி வீசுகிறது. சோ கடல் கிட்ட காத்தடிக்கும் போது என்ன ஆகும், இந்த காற்றுல வந்து மலைப்பகுதி வர்றதுக்கு மழை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். முன்னாடியே மே மாசத்துல வந்து என்ன ஆகும்னா ஒரு இந்த பருவகாலம் பருவமழை எப்ப ஸ்டார்ட் ஆகுது, ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த சைடா இப்படி எதிர்காற்று அடிக்கும் போது என்ன ஆகும்னா மே மாசமே நமக்கு வந்து கொஞ்சம் மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு சமயம் பாத்தீங்கன்னா மே மாசம் இறுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மேயோட லாஸ்ட் வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் விண்ட் தான். ஓகேவா, எதிர்காற்றுகள் இந்த அரபிக் சீலையும் பே ஆஃப் பெங்கால்லையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர் திசையில காத்தடிக்கிறதுனால மே மாசத்தோட லாஸ்ட் வீக்லயே அந்த மான்சூன் ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இக்காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவ கால மழையை தருகின்றன. இப்படி ஆப்போசிட் சைடு சொல்லுங்க, இக்காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால மழையை தருகின்றன. இது வந்து ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால மழையை தருகின்றன. அதுக்கு பேரு மாஞ்சாரல் அல்லது மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஞ்சாரல் தமிழ்ல வந்து மாஞ்சாரல் அர்த்தம், அந்த மலைக்கு வந்து மாஞ்சாரல் அர்த்தம். மே மாசத்திலே வரக்கூடிய மலை பெயர் மாஞ்சாரல், இங்கிலீஷ்ல மேங்கோ ஷவர்ஸ். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா கேரளா கர்நாடகா சைட்ல எல்லாம் வந்து மாங்காய் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த ரெயின் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமா அது வந்து விளைஞ்சிரும், அதாவது முதிர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ தேர் ஆர் ஃபியூ தண்டர்ஸ். சொல்லுங்க மேம் அந்த சென்டென்ஸ் இன் டைம் சொல்லுங்க மேம். மே மாதத்தில் மேற்கு கடற்கரை இக்காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவ கால மழையை தருகின்றன. இங்க வந்து மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்க. தேர் ஆர் ஃபியூ தண்டர் ஷவர்ஸ் கால்டு மேங்கோ ஷவர்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் குவிக் ரிப்பெனிங் ஆஃப் மேங்கோஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. இந்த மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மலையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மலையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது. ஓகேங்களா, சோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சீசனும் வந்து பார்த்திருக்கோம். என்னென்ன சீசன் பார்த்திருக்கோம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, மழை பொழிவு பார்த்துருக்கோம், அடுத்து வந்து விண்டர் சீசன், சம்மர் சீசன் எல்லாமே பார்த்திருக்கோம் இல்லையா. சோ விண்டர் சீசன்லயும் மழை வருது,
சம்மர் சீசன்லயும் மழை வருது. அடுத்து பாருங்க, நார்த் வர்சஸ் ஆர் கால்பைசாஹி ஆர் த லோக்கல் ஸ்ட்ரோம்ஸ் வித் தண்டர் தட் பிலோ ஃப்ரம் நார்த் வெஸ்டர்ன் அண்ட் ரெயின் லாஸ்டிங் ஃபார் த ஷார்ட் டியூரேஷன் இருக்குது. ஓகே, இது வந்து என்ன சம்மர் சீசன் பத்தி தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா நார்த் வெஸ்டர் கல்பைசாஹி அப்படின்னா என்னன்னா ஏப்ரல் மாசம் மே மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பாயிண்ட்ல பாத்தீங்களா வடமேற்கு திசையில இருந்து காத்து வீசும் அப்படின்னு. அத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நார்த் வெஸ்டர் கல்பைசாஹி அப்படின்னு சொல்றாங்க அந்த காத்தோட பேரு. ஓகேங்களா, அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தல காற்று. இன்னும் வந்து இந்த டாபிக் முடியல, இன்னும் இருக்கு. ஓகேவா, சம்மர் சீசன் பத்தி நம்ம இன்னும் பாத்துட்டு இருக்கோம். ஏப்ரல் மற்றும் சம்மர் சீசன் பத்தி அடுத்த மூணு பாயிண்ட் இருக்கு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கல்பைசாஹி, சாரி கால்பைசாகி, இங்கிலீஷ்லயும் அதே தாங்க தமிழ்லயும் அதே தாங்க, என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா மேடம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் க்வெஸ்சன். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று, ஏப்ரல் மாசத்துலயும் மே மாசத்துலயும் வடமேற்கு திசையில வந்து காத்து வீசும் இல்லைங்களா, அந்த தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாஹி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, அந்த வீசுற காத்தோட பேரு நார்வெஸ்டர் கால்பைசாகி, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லையே. வடகிழக்கு நோக்கி அந்த காத்து வீசுது, அந்த வீசுற தலக்காற்றோட பேரு நார்வெஸ்டர் கால்பைசாகி அப்படின்னு சொல்றாங்க. சோ இட் அக்கர்ஸ் ஓவர் த ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஓவர் பீகார் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் டியூரிங் ஏப்ரல் அண்ட் மே. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாசத்துல வந்து எங்கெங்கெல்லாம் இந்த காத்து வீசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம். அது முன்னாடி இருக்கிற ஸ்லைடு போட்டு சொல்லுங்க மேம், கட் ஆயிடுச்சு. இந்த ஸ்லைடுங்களா? Eastern and Northeastern parts over Bihar, West Bengal and Assam during April and May. ஓகேங்களா, அதாவது இந்த காத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காத்து வடகிழக்கு சைடா வீசுது, இந்த காத்துக்கு பேரு வடகிழக்கு சைடா வீசுது, இந்த தலக்காற்றுக்கு பேரு நார்த் வெஸ்டர் கால்பைசாகி அப்படிங்கிற பேரு. இந்த காத்து மூலமா என்ன ஆகுதுன்னா கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில இருக்கிற பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஏப்ரல் மே மாசத்துல மழை பொழிவை பெறுகின்றன. தே அப்ரோச் த ஸ்டேஷன் ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். சோ இது எந்த பக்கமா இருக்குன்னா வடகிழக்கு டைரக்ஷன்ல வந்து இந்த காத்து வீசுறதால மழை பொழிவு ஏற்படுகிறது. ஓகேங்களா, நம்மளுடைய கடக ரேகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய செங்குத்தான கதிர்கள் விழும், சன்னோட வெர்டிகல் லைன்ஸ் வந்து நம்மளுடைய டிராபிக் ஆஃப் கேன்சர்ல
இதாகும் ஓகேங்களா அதனால நமக்கு சம்மர் சீசன் ஏற்படுது சோ இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படினா தெற்குல இருந்து வடக்கு வரைக்கும் வந்து வெப்பநிலை வந்து இன்கிரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் வந்து சவுத் டு நார்த் ஆக இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா சோ இந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படினா ரொம்ப ட்ரையா வறட்சியா வறண்ட நிலை வந்து நம்மளோட நாட்டில காணப்படும் சோ இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படினா நம்மளோட நாட்டில வறண்ட காலநிலை நிலவும் அப்படினு சொல்றாங்க சோ இந்த அளவுக்கு ஹீட் ஆகறதால என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த சம்மர் சீசனோட மிடில்ல இல்லனா எண்ட்ல வந்து என்ன ஆகும்னா தண்டர் ஸ்டோம்ஸ் அதாவது இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை வந்து பெய்யும் அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா வடகிழக்கு பருவக்காற்று வந்து என்ன ஆகும்னா அந்த அரேபியன் சீக்கும் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடல நோக்கியும் வந்து வீசும் அப்படி வீசும் போது என்ன ஆகும் அப்படின்னா மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம்ல மழை வரும் எங்கெங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்நாடகாலையும் கேரளாலையும் வந்து மேங்கோஸ் வந்து போட்டிருப்பாங்க சோ அந்த மாங்காய் வந்து முதிர்வடைகிறதுக்கு இந்த மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாஞ்சாரல் என்று சொல்லக்கூடிய இந்த மழை வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு நோக்கியே வீசக்கூடிய தலைக்காற்றுக்கு வந்து நார்வெஸ்டர் மற்றும் கால்பை சாகி சாரி நார்வெஸ்டர் அல்லது கால்பை சாகி அப்படின்னு பேர் அந்த காத்துக்கு சோ இந்த காத்து எங்கெல்லாம் வீசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் வெஸ்ட் பெங்கால் அசாம் ஏப்ரல் மே மாசத்துல வீசும் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லேசான மழையும் வந்து இடியுடன் கூடிய மழையோ அல்லது லேசான மழையோ பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு நோக்கி வீசும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுதான் சம்மர் சீசன் சோ இன்கரெக்ட் ஒன் இதுல வந்து நம்ம சீசன்ஸ் பத்தி எழுதியிருந்தோம் இல்லையா சோ வந்து எது வந்து எந்த மந்த் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு பாருங்க இன்கரெக்ட் ஒன் விண்டர் சீசன் ஜான் டு பிப்ரவரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு டிசம்பர் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் டு செப்டம்பர் சம்மர் மார்ச் டு ஏப்ரல் பி கரெக்ட் சோ சம்மர் வந்து மார்ச் டு ஏப்ரல் கிடையாது மே வரைக்கும் இருக்கும் அதை வந்து ப்ரீ மான்சூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ அடுத்து பாருங்க இந்த க்வெஸ்சன் நீங்க டெஸ்ட் எழுதிருப்பீங்க தி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் பிட்வீன் அதிகமான வெப்பநிலை வந்து எப்ப வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் நம்ம நினைப்போம் 12 டு 2 டு 12 டு 2 ஆ இல்ல 2 டு 4 ஆ 10 டு 12 அல்லது 1 டு 3 2 டு 4 அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன் அப்படினா ஆக்சுவலா வந்து ரிஃப்ளெக்டிங் டைம் அப்படின்னு இருக்கும் 12 டு 2 வந்து நமக்கு நிறைய வெப்பம் வந்து வர மாதிரி இருக்கும் ஆனா அதை நம்ம பூமி வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டு 4 ல தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அது வந்து அவுட் கோயிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லோ டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து சன்ரைஸ் ஆகிற வரைக்கும் லோ டெம்பரேச்சர் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்து இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க இஃப் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் 120 ஃபாரன்ஹீட் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் 45 ஃபாரன்ஹீட் ஃபைண்ட் த மீன் டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை வீச்சு இல்லைனா சராசரி வெப்பநிலை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஜியோகிராஃபில மேக்ஸ் எல்லாம் வருது இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியும் கேட்கலாம் இப்ப வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மேக்சிமம் டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க மினிமம் டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க சோ அதோட மீன் டெம்பரேச்சர் சராசரி வெப்பநிலை எவ்வளவு வெப்பநிலை வீச்சு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்திருக்கீங்க சி பி ஓகே சி தான் வந்து ரைட் ஆன்சர் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா யார் சி கொடுத்துருக்கீங்க ஓகே நிறைய பேர் சி தான் கொடுத்துருக்கீங்க ஓகே சம் ஆஃப் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூ அப்ப 120 பிளஸ் 145 இஸ் ஈக்குவல் டு 165 165 நம்பர் ஆஃப் வேல்யூ ரெண்டு இருக்கு ஸோ ரெண்டால டிவைட் பண்ணும்போது 82.5 ஃபாரன்ஹீட் அடுத்து லேப்ஸ் ரேட் டெம்பரேச்சர் இஸ் டேஷ் டிகிரி செல்சியஸ் பர் 100 மீட்டர் உயரம் அதிகமாகும் போது வந்து வெப்பநிலை குறையும்னு பார்த்தோம் சோ வெப்ப குறைவு விகிதம் லேப்ஸ் ரேட் அப்படின்னா வெப்ப குறைவு விகிதம் அப்போ
ஆயிரம் டிகிரி சாரி ஆயிரம் மீட்டர் உயரம் அதிகமாகும் பொழுது எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையும்? ஓகே கரெக்ட், 6.5 டிகிரி செல்சியஸ். ஆயிரம் மீட்டருக்கு வந்து 1000 மீட்டர் உயரம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். அடுத்து இஃப் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 60 ஃபாரன்ஹீட் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் 40 ஃபாரன்ஹீட் தென் ஃபைண்ட் த ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ஆண்டு வெப்பநிலை வரம்பு இல்லைன்னா ஆண்டு வெப்ப வியாப்தி வருஷம் ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. வெப்பநிலை வரம்பு அல்லது ஆண்டு வெப்ப வியாப்தி கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் டிவைடட் பை 2 ஓகேங்களா. சோ எ மேஜர் யூசர் ஆஃப் விண்ட் எனர்ஜி இன் தி வேர்ல்ட் இஸ், சோ காற்றாலையை அதிகமாக பயன்படுத்தும் இடம் எது? சோ ஏசியா இல்லைங்க, யூரோப். யூரோப் தான் வந்து அதிக காற்றாலையை பயன்படுத்துறாங்க ஓகேவா. சோ இது ஒண்ணு மட்டும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்லைடு வந்து காட்டுங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட், who prepared first climatic atlas of the world? அட்லஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உலகத்திலே உருவாக்குனது யார்? அல் பாக்ஸி, அல் நாஹக், அல் அப்துல்லா, அல் பலாக்கி. ஆல்ரெடி நான் காட்டிட்டேன் ஆன்சர், அல் பலாக்கி. இவர் யார் அப்படின்னா ஒரு அரபிக் ஜியோகிராஃபர் இவர் வந்து சரிங்களா. ஸோ இவர் வந்து இந்த டிராவல் பண்றாங்க இல்லையா, வியாபாரம் செய்யறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த சீசனல் பின்ஸை பத்தி விசாரிச்சு எந்தெந்த இதெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் விசாரிச்சு அவர் முதல் முதல்ல ஒரு அட்லஸ கிரியேட் பண்றாரு. ஸோ அவர் யார் அப்படின்னா அல் பலாக்கி. சரி ஓகே, ஆல்ரெடி முன்னாடி க்வெஸ்சன் அதெல்லாம் காட்டுங்க மேம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கறோம். இதானடா எழுதியே வச்சுக்கோங்க நோட்ல, பொறுமையா எழுதுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மணி வேற ஆயிடுச்சு, கண்டினியூ பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம்? அல்பலாக்கி யாருங்க மேம்? சரி, அல்பலாக்கி அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு அரேபியன் ஜியோகிராபர். என்னமா மேம் இதுக்கு முன்னாடி ஸ்லைடு மேம் கிளாஸ் இதுவாடா? அதுக்கு காற்றாலை பத்தியா மேம்? இதுக்கு முன்னாடி இதுவா? இதுவா அதுக்கு முன்னாடி மேம்? எல்லா ஸ்லைடு போடுங்க மேம். ஹே நீ நோட் பாத்தியாமா? அப்ப நீங்க எழுதவே இல்லையா மேம்? பேக் பாத்தியா இல்ல? சரி சரி எழுதுங்க, இதுல இருந்து காட்டடா. சரி ஓகே, இந்த க்வெஸ்சனோட வந்து இந்த டாபிக்கை வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. சரி, 3 யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3rd யூனிட்ல இன்னும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னா வெதர் அண்ட் கிளைமேட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு, மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ அந்த வெதர் அண்ட் கிளைமேட்டை பத்தி இப்ப பாக்குறதுனா பாக்கலாம், இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். நீங்க சொல்றதுதான், என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, வெதர் அண்ட் கிளைமேட்டை பற்றி மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து 4th யூனிட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஓகேவா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன்? சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது, அதுக்கு யார் நேம் வைக்கிறாங்கன்னு கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா?
மறந்துட்டீங்களா? சைக்ளோன் எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லீங்களா? புயலுக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா? இதோட ஆன்சர் 2 to 4 மா. ஓகே மா. சோ சைக்ளோன்ஸ் எல்லாம் யார் பேர் வைக்கறாங்கன்னு கேட்டிருந்தேன், நீங்க பாத்துட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றீங்க ஓகேவா? சரி ஓகே. இப்ப நடக்கிற வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஒழுங்கற்ற மலையின் தன்மை மேம், அந்த ஸ்லைடு மட்டும் போடுங்க மேம், லாஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணவே இல்லை மேம். போடுறேன் இல்ல இது யாரோ எழுதிட்டு இருந்தீங்களா, இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேடா சரி ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு, நீ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கிளைமேட் பத்தி மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஒரு நாலு டாபிக் தான் இருக்கு, டாபிக் தான் இருக்கு, அதை நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் புரிஞ்சில்ல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எல்லாருக்கும் ஓகே கிளியர் ஆயிடுச்சு, நான் என்ன சொன்னதை மட்டும் நீங்க எழுதவே இல்லை பாத்தீங்களா? சரி இன்னொரு க்வெஸ்சன் கேட்கறேன். இப்போ எந்த நாட்டோட ராக்கெட் வந்து ஃபால்ட் ஆகி பூமியை நோக்கி வந்துச்சு, அது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நியூஸ் பாக்குறீங்கல்ல டெய்லியும். சைனாவோட ராக்கெட், சைனால இருக்கு மேம், இந்திய பெருங்கடல்ல விழுந்துருச்சு. விழுந்துருச்சா எரிஞ்சிருச்சா? விழுந்துருச்சு. விழுந்துருச்சு மேம். விழுந்துருச்சு மேம். விழுந்துருச்சா? விழுகல, எரிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் நியூஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்க, அது வந்து இந்திய பெருங்கடல் நோக்கி வந்துச்சுன்னாங்க, பட் எரிஞ்சிருச்சுன்னு தான் நியூஸ்ல சொன்னாங்க. இந்திய பெருங்கடல் கிட்ட எரிஞ்சதாலும் சொல்றாங்க, எதுக்கும் செக் பண்ணிட்டான்னு சொல்றேன், நீங்களும் பாருங்க. சரி மறுபடியும் பாக்கலாம், பாத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேக்கலாம். சரி இந்த சைக்ளோனுக்கு எல்லாம் இந்த சூறாவளிக்கு எல்லாம் யாரு பேர் வைக்கிறாங்கன்னு பாத்துட்டு வர சொன்னே, எப்ப இருந்து அந்த பேர் வைக்கிறது ஆரம்பிச்சாங்க? எரிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க, ஒருத்தர் பேர்ன்னு போட்டிருக்கீங்க. ஒழுங்கற்ற மலையின் தன்மை கேட்டீங்களா, எழுதிட்டீங்களா? மேம் நெக்ஸ்ட் ஸ்லைடு மேம், மேம் நெக்ஸ்ட் ஸ்லைடு இத மேம், இத மேம். ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா சூறாவளிக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 2004 இருந்து தான் பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க, சரியா? எல்லாம் சேர்ந்து வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 நாடு இருக்குது, ஓஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்ற ஒரு 8 நாடு, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், தாய்லாந்து, இந்த மாதிரி ஒரு ஓஷன் ரீஜியன்ல இருக்க 8 நாட்டுல இருக்கக்கூடிய அந்த வானிலை நிபுணர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த சைக்ளோனுக்கு வந்து பேர் வைப்பாங்க. அவங்க முன்னாடியே வந்து கணிச்சு வச்சிருப்பாங்க இந்தந்த டைப்ல இந்தந்த சைக்ளோன்ஸ் வரும், இந்தந்த மழை பொழிவு வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க வந்து கெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா? சோ அந்த மழை வந்து சாரி அந்த ராக்கெட் எரிஞ்சுதா இல்ல கடல் விழுந்துச்சான் மட்டும் பாத்துட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. ஓகே இது நோட் பண்ணிட்டீங்களா? மேம் நோட் பண்ணிட்டேன் மேம். ஓகே மேம். ஓகே கிளாஸ் ஓவர், 3rd யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிச்சு. இன்னும் ஜஸ்ட் நாம வந்து வெதர பத்தியும் கிளைமேட் பத்தி மட்டும் பார்த்தா போதும், 3rd யூனிட் கம்ப்ளீட் ஆயிரும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம 4th யூனிட் பார்க்கலாம். சோ இத நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க ஓகேவா? டவுட் எதுவும் இல்ல? நோ மேம். ஓகே ஓகே எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுட்டே வராங்க, இது நமக்கெல்லாம் லக் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா சி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே நம்ம வந்து போஸ்டிங் வாங்க முடியும் ஓகேவா? ஸோ எல்லாம் சேஃபாக வீட்டுக்குள்ளேயே இருங்க, முக்கியமானது அதுதான், படிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே இருங்க ஓகேவா? ஓகே பாய், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஓகேவா? தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளு ஓகேம்மா? தேங்க்யூ, பாய். தேங்க்யூ மேம். Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Ma'am? ஆ சொல்லுங்க. ஓ இப்போ இந்த போட்ட ஸ்லைடு இதுக்கு அப்புறம் நடத்துனதா மேம், இல்ல முன்னாடி நடத்துனதா மேம்? இது முன்னாடியே நடத்துனது, ஒருத்தவங்க நோட் பண்ணலீங்கன்னு தான் கேட்டாங்க. ஆ ஓகேங்க மேம். ஓகே மேம். ஓகே மேம். Okay, thank you guys. Bye. Next meeting la paakalam. Okay, bye. Stay safe. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you.